அரசாங்கத்தின் சார்பாக வருகிறேன் வரவேற்கிறோம். இப்பொழுது நமது சங்கத்தின் தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்கள் will do the presidential address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இங்கு வருகிறிருக்கும் ஹெட் பார்சல் சீஃப் ஆஃபீஸர் சீஃப் பிஎம்ஜி ஸ்ரீ அமுதா கணேசன் அவர்களுக்கும் மற்றும் கோபிநாத் சார் அவர்களுக்கும் மற்றும் கண்ணன் அவர்களுக்கும் சாந்தகுமார் அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேனையினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு அறிமுக வந்து என்னன்னா போஸ்டல் அப்படிங்கிற ஒரு பெரிய அஸ்திரம் நம்ம கையிலலாம் இருக்கு. அது பயன்பாட்டில் எவ்வளோ தூரம் நம்ம உபயோகமாக யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நிறைய கேள்விக்குறிகள். ஸோ அது அவங்க சைட்லேயும் நான் நிறைய மீட்டிங்ஸ் என்னை வந்து பார்க்கும்போதுலாம் நான் சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி இவங்க இருக்கிற அந்த நெட்ஒர்க்கிங் அந்த ரீச் அவுட் வந்து வேறு எந்த கூரியர் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து உங்களோட பிக் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நான் திரும்ப திரும்ப என்னை பார்க்கும்போதெல்லாம் வலியுறுத்தினேன். அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ் மீட் வந்து இருந்துன்னா நாங்கள் இப்போ நிறைய இடத்துல நிறைய புதிய இதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து திருப்பூருக்கு பயனுள்ளதாகவும் எங்களுக்கும் அது பயனுள்ளதாகவும் வந்து ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து அவங்க தெரிவித்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியான அந்த முயற்சியின் பார்த்துதான் இந்த மீட்டிங்கை வந்து நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா அவங்க நிறைய இப்போ அவங்க போஸ்டல் இந்தியன் போஸ்டல் இருக்கிற மாதிரி ஒரு நெட்ஒர்க்கிங் வந்து வேறு யாருக்குமே இருக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லா கிராமத்துலேருந்து எல்லா இடத்துலையும் தொடர்பு வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அஸ்திர சக்தி. பட் இருந்தாலும் வந்து அது பெரிய அளவில் இன்னைக்கு கமர்ஷியல் வேர்ல்டில் இன்னைக்கு சின்ன சின்ன கூரியர் கம்பெனிகள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க, எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க. பட் இவ்வளோ சிறப்பு இருந்துமே வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் அதை எல்லாத்தையும் அவங்க மாற்றி இன்னைக்கு வந்து அவங்களும் வைப்ரண்ட்டாக செயல்பாட்டு முறைக்கு வந்து மாறியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தான் இன்றைக்கி இந்த விளக்கு உரை வந்து அவங்கள தலைவருக்கிறார்கள். ஸோ இதன் மூலமாக நாம் வந்து இந்த போஸ்டல் பண்ணும்போது நம்ம நாட்டுடைய இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணுற மாதிரி அது ஒரு சர்வீஸ் நம்ம சைட்லேருந்து. பட் அது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன வகையில் வந்து அது எளிய முறையில் வந்து பண்ணி கொடுக்க முடியுங்கிற இதை வந்து அவங்க வழிவகுத்து அதையே நம்ம சொல்ல இருக்கிறார்கள். ஸோ அது ரெண்டுமே வந்து வின்வின் சுச்சுவேஷன். நம்மளுக்கும் அது ஒரு அட்வான்டேஜ், அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற அளவில் வந்து அது அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு புரிய சர்வீஸ் நிறைய இன்டர்நேஷ்னல்லையே டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் எல்லாத்துக்கும் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதை நாம் எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக மாற்றிக்க முடியும், அவங்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்களும் வந்து எப்படி சர்வீஸ் குயிக்கான சர்வீஸ் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய விளக்க உரையில் வந்து வரையப்பட்டது. ஸோ இங்கே வருகிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் முறை மற்றும் திருப்பூர் சார்பாக வருகிறந்த அதிகாரிகளுக்கும் போஸ்டல் அதிகாரிகளுக்கும் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். Mr. Amudha Ganesan, Head Parcel Sales and Marketing, Office of the Chief Postmaster General, Tamilnadu Circle, Chennai. The keynote address to be given by Shri S.Gopinathan, Superintendent of Post Office, Tiruppur Division. Good evening to all. Respected P. President, Mr. Raja, I am saluting sir. Shri Vijay Kumar, General Secretary. Mr. Senthil Kumar sir, Sri Amudha Ganesan sir, Kannan, Santha Kumar, respected members of the Tea Exporters Association, a warm welcome to you all for this meet. It's really a happy occasion for me to be with you on this day. This meeting was, I requested several times to contact you. But some 3 years back, a meeting was conducted in the same place by our Postmaster General Mrs. Manju Pillai Madam. So most of you might have attended. So then the product details were explained to you
what are all the products of the department post suitable to you. So today we are here not to explain all products of the department. We came here to the articles sent to foreign articles. Tiruppur city is growing like anything. You export associates are fixed a target of 1 lakh crores foreign revenue in the near future. So our department is also wanted to share with you to help you, and we are also in a position to get. As you see in the newspaper, we are incurring a loss means because of our establishment cost, we are incurring a loss. But it will be very soon back good. Some last 10 years back, the post office was not like this. So it will be in a very odd, monotonous place was located. But if you visit the post office now, it's entirely changed. Now, even the branch post offices, the color of the branch offices have been changed. And you can get all computers and internet services in rural areas also. So India Post is having a vast network, nearly 1,55,000 post offices. More than 85% are located in the rural area. So we are serving for the public. As the task was told, subsidy is given by Department of Post for running rural post offices. But we have to make good the loss. So we need additional income also, revenue also. But it is very good to when you compare our rate, we will be explaining you in detail about what is the work cost and what is the cost of fixed by the local couriers or the international couriers. Like. So just to compare that, we are definitely there will be a huge margin between our rates and the couriers. So I request you all to ask questions. We have arranged this meeting for them. We are doing various kinds of services, including savings, insurance and all, but today we are talking about only foreign. So for that, we arranged Mr. Amudha Ganesan, who is our team leader at Chennai, and he will be explaining about what are all the normal, because we have improved a lot, not like some 5 years back, we have mechanized and all computerized offices are there, so communication is also improved very much. Immediately after the booking delivery of a sweet post article, you will be getting a message. And the times were also reduced drastically. So we are going to explain you the details of the present scenario in the India Post. So finally make use of that opportunity to ask as many questions as your doubts have been cleared by our people here. So may I request you, I thank Mr. Raja Sanmugham sir for having given this opportunity to speak with you in person. Thank you, sir. Thank you, sir, and thank you. Special address by Shri P. Amudha Ganesan, with Parcel Sales and Marketing, Chief PMG, Tamilnadu Circle, Chennai. Thank you, sir. ஒரு 3 வாரங்களுக்கு முன் பி அவர்களுடைய தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்களை சந்தித்து நானும் திரு ஸ்.கோபிநாத் சஸ்தி அவர்களும் அப்பொழுது இது சம்பந்தமாக ஒரு கஸ்டமர் மீட்டிங் நடத்தலாம் என்று அவர் சொன்னபோது எங்களுடைய மீட்டிங் நடத்தும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பெறுவோம் என்று சொன்னார். ஆனால் நல்ல விதமாக தனியாகவே இது தொடர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆகையால் உண்மையில் எனது நன்றியை தருவது அதற்கும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் இருந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இலக்காட்டையும் தெரிந்து கொள்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து 1979 ஜாயின் பண்ணேன் கிளார்க்காக. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தேன். முதல் 1970 வந்தபோது இந்த சந்தியின் ப்ரொமோட் ஸ்கோர்னு இருந்தது. தபால்கள் ஏகப்பட்ட தபால்கள் இருந்தது, பார்சல் இருந்தது. அப்போ இவ்வளோ கூரியர்லாம் இல்லை, அதனால் ஏகப்பட்ட வெயில் இருந்தது. அதனால் வந்து பப்ளிக் வந்து டிபெண்ட் சேவிங்ஸ் பேங்க் இருந்தது. இவ்வளோ கூரியர்ஸ் இல்லாததுனால பப்ளிக் என்டையர்லி டிபெண்ட் ஆன் போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு நல்ல இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, கூரியர் வந்தது, பிரைவேட்டைசேஷன், இந்த ஒரு காரணங்களால் வந்து கூரியர்னுடைய டெவலப்மெண்ட்னாலும்
டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்டாக செல்ஃபோன்ஸு எஸ்எம்எஸ்ஸு இதெல்லாம் வந்த அப்புறம் வந்து தபால்கள் சேவையினுடைய எண்ணிக்கை வரைய ஆரம்பிச்சது. கூரியர்களுடைய எண்ணிக்கையும் வந்து காரணத்தினால வந்து எங்களுடைய தபால் சேவைகளில் வந்து ஓரளவு சுணக்கம் ஏற்படுது. பட் இதை சரி செய்ய டிபார்ட்மெண்ட்டு வந்து வெவ்வேறு விதங்களில் பார்சல் சேவைகள் இம்ப்ரூவ் பண்ணுறது, லாஜிஸ்டிக் சேவைகள் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது, அப்புறம் பாஸ்போர்ட் சேவை கேந்திரா இந்த மாதிரி வெவ்வேறு ஆஸ்பெக்டில் வந்து நாங்கள் எங்களுடைய சேவைகளை வந்து விரிவுபடுத்திருக்கோம். அதாவது மாறுதலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருந்தாலும் வந்து மற்ற துறைகளை முறை வந்து எங்களுக்கு வந்து ஓரளவு நடத்தத்தை கொண்டிருந்தாங்க. அதை வந்து சரிபட்டு இதனால வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டெவலப் அது அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து ஸ்பீட் போஸ்ட்ல வந்து எங்களுடைய ரெவன்யூ வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸோ இனிமேல் வந்து பார்சலுக்கு வந்து நல்ல ப்ராஸ்பெக்டஸ் பார்சல் லாஜிஸ்டிக்ஸுக்கு நல்ல ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு அப்படின்றதுல ஒரு ஆய்வின் மூலமாக கண்டு தேர்ந்தெடுத்து பார்சலுக்காக இப்போ தனியாக ஒரு டைரக்டரேட் வந்து எங்கள் டைரக்டரேட்டுக்காக டெல்லியில் உருவாக்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் இதுக்காக வந்து பார்சல் டைரக்டரேட்டில் வந்து என்னென்ன பண்ணலாம், பார்சலுக்கு வந்து நம்ம சர்வீஸ் வந்து எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், கஸ்டமருடைய ஃபீட்பேக் என்ன, இதனால் எவ்வளோ நமக்கு ரெவன்யூ வரும், இது எல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு ஒரு சர்க்கிள்லையும் வந்து இந்த பார்சலை மட்டும் தனியாக கவனிக்கிறதுக்காக ஒரு ஸ்பைஸ் டேரக்டர் லெவலில் ஒரு அதிகாரி சர்க்கிளுக்கு நான் வந்திருக்கேன். இதனால் இப்போ வந்து நான் இப்போ என்ன சொல்லணும்னு இந்த விண்வின் சிச்சுவேஷன் நம்ம ராஜா சண்முகம் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்சல் சேவைகளை அளிப்பதன் மூலம் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வைக்கிறீங்க. ஒருவர் நாங்கள் வந்து அஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுடைய பெஸ்ட் சர்வீசஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய சேவைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த காரணத்துக்காக தான் வந்து இந்த ஒரு மீட்டிங். இதில் வந்து நாங்கள் பார்சலில் வந்து ரெண்டு மூணு விதமான பார்சல் இருக்குது. கன்வென்ஷனல் ரிஜிஸ்டர்ட் பார்சல்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த புக்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். கன்வென்ஷனல் ரிஜிஸ்டர் பார்சல் ஒன்று ரிஜிஸ்டர் பார்சலுக்கு வந்து அதுக்கு வெயிட் ப்ராப்ளம்னா வந்து ரேட்டு இந்தியாவில் எங்கே வேணாம்னா ரேட் சேஞ்ச் ஆகாது. அது இல்லாமல் வந்து எக்ஸ்பிரஸ் பார்சல் ஒன்று இருக்குது. எக்ஸ்பிரஸ் பார்சலில் வந்து நாங்கள் ஏர்லைன்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்பிரஸ் பார்சல் எல்லாமே ஏர்லைன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு வெயிட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ரேட்ஸ் மாறுபாடு இருக்குது, அதுக்குரிய இதுவும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மூணாவது வந்து பிஸ்னஸ் பார்சல் ஒன்று. பிஸ்னஸ் பார்சல் இது என்னன்னா கொஞ்சம் தவால்கள் பார்சல் கொஞ்சம் லேட்டாக போகலாம், அது ரேட்டு குறைவாக இருக்கும், பார்சல் கொஞ்சம் லேட்டாக போகலாம், எங்கள் டெல்லிக்கு அனுப்புறீங்க ஒரு நாலு அஞ்சு நாள் ஒரு வாரத்தில் போகலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே யூஸ் பிஸ்னஸ் பார்சல், அதுக்கு ரேட் கம்மி. பிஸ்னஸ் பார்சல் ரேட் கம்மி அண்ட் கம்பேர்ட் டு ரெஜிஸ்டர் பார்சல். அது சம்பந்தம் ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். இது ரெண்டு இருக்குது, பிஸ்னஸ் பார்சல், எக்ஸ்பிரஸ் பார்சல், கன்வென்ஷனல் ரேஸ் பார்சல். எல்லாமே வந்து எங்களுடைய ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ் வந்து ஏற்கனவே வந்து 100 கண்ட்ரியில் வந்து இருக்கிற சர்வீஸை நாங்கள் வந்து பாருங்கள் ஆர்டிகல்ஸ் அனுப்பிட்டுருக்கோம். அதில் வந்து 100 கண்ட்ரிக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்து கூரிய சர்வீஸால் அனுப்ப முடியாத கண்ட்ரிக்கெல்லாம் கூட வந்து எங்களுடைய நெட்ஒர்க் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து எங்களுடைய மூலமாக ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப முடியும். ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு ரிமோட் கண்ட்ரி கூட என்னோட ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூகன் சென்ட் ஆர்டிகல் கரெக்ட் இஸ் நாட் பாசிபிள் இன் அதர் கூரியர்ஸ். கூரியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இல்லை ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் கொண்டு வச்சுருக்கேன். ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு கானா இல்லை எத்தியோப்பியா இல்லை ஏதாவது ஒரு ரிமோட் கண்ட்ரிகள் அனுப்பிச்சுன்னா அந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு நெட்ஒர்க் கிடையாது. நாங்கள் வந்து யூனிவர்சல் போஸ்ட் யூனியனில் மெம்பராக இருக்கிறதுனால எல்லா கண்ட்ரீஸுக்கும் வந்து எங்களால் வந்து பாசஸ் அனுப்ப முடியும். டிபார்ட்மெண்ட்டுடைய பலம் என்ன ஸ்பாட் அனாலிசிஸ் பார்க்கணும்னு சொன்னால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டே பலம் எங்களுடைய பெரிய நெட்ஒர்க். இந்தியாவில் வந்து ரிமோட் டெஸ்ட்டு காரணம் ஆர்கியில் ஆரம்பித்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும், இந்த கடைசியில் வந்து பூட்டான் பார்டரில் வந்து இந்த பக்கம் வந்து ராஜஸ்தான் பார்டர் வரைக்கும் எங்களுடைய நெட்ஒர்க் இல்லாத போஸ்ட் இடமே கிடையாது. அந்தளவுக்கு எங்களுடைய ஃபைன் நெட்ஒர்க் இருக்குது. அதே மாதிரி மெயில் சர்வீசஸில் வந்து இந்தியாவில் இருக்க வந்து யாருக்காக எல்லா பெரும்பாலான ரயில்வேகளில் எங்களுடைய ஆர்எம்எஸ் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. அது மூலமாக எங்கள் மெயில் அனுப்புகிறோம். அது இல்லாமல் வந்து மிகவும் ஒரு அவர் ஓன் மெயில் கேரியர்ஸ் ஒன்று, இது இல்லாமல் டெடிக்கேட்டட் மெயில் டெலிவரிக்கு மெயில் புக் பண்ணுறதுக்கோ இல்லை அனுப்புறதுக்கோ இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து மிக டெடிக்கேட்டட் மேன்ஸ் ஆகும். இந்த ஒரு ஊரில் வந்து நீங்கள் கூறிய ஒரு ரிமோட் வில்லேஜ் அனுப்புறீங்க, சே வந்து திருவண்ணாமலை அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருவண்ணாமலை இருக்கிற ஒரு தெருவில் இருக்கிற ஆர்டிகள் வந்து அந்த தெருவில் இருக்கிற போஸ்ட்மேன் கரெக்டாக அவர் அந்த இடத்துல இருந்தார்னா அந்த இடத்துல கொண்டு கொடுக்குறாரு.
அவர் அந்த இடத்த விட்டு மாறி போயிருந்தாலும் அவர் எங்க போயிருக்காருன்னு கேட்டுக்கிட்டு வேற சூரியக்காரன் என்ன பண்ணுவாங்க அந்த ஆர்டிகல் திரும்ப கொண்டு வந்து எங்ககிட்டயே புக் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல வந்து சூரியர்ல என்ன நடக்குதுன்னா எந்தெந்த ஏரியாவோட சர்வீசஸ் இருக்கோ அவங்களால முடியுமோ மெட்ரோ பேலன்ஸ் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் சூரியர் வந்து அவங்க கிட்ட அனுப்பிச்சிங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அவங்களால முடியலையா போஸ்டாக்சில் புக் பண்ணிக்கலாம் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. நிறைய ஆர்டிகல் நானே பார்த்துருக்கேன். அகையால் வந்து தயவுசெய்து வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்கன்னு கேட்கறதுக்காக தான் போட்டேன். அது இல்லாமல் இந்த மீட்டிங்குடைய மெயின் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து திருப்பூரில் வந்து ஃபாரின் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. இதை பார்சல்ஸ் ஆர்டர் வந்து நீங்கள் அனுப்புகிற சாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குதுன்றது வர ஃபாரின் ஆர்டிகல்ஸ் அனுப்புறதை பற்றி நம்ம போகிற வந்து நம்ம நாலு வந்து திரு கோபிநாதன் வந்து நம்ம ராஜாக்ஷன் பார்த்து ஃபாரின் ஆர்டிகல்ஸ் நிறைய ஸ்கோப் இருக்குங்க. பட் வந்து உங்களுடைய டெலிவரி நாம்ஸ் வந்து எங்கள் வேகத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா கஸ்டமர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து உங்களுடைய தேவைக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியுமா. அதாவது இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க சாட்டிஸ்ஃபேக்டரி வெரி குட் அப்புறம் எக்ஸ்ட்ரா சீன் பண்ணுவோம். அப்போ கஸ்டமர் வந்து ஓவர் ஜாயின் பண்ணுற மாதிரி அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நாங்கள் எயிட் பண்ணுறோம். எங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணோம் வேற உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற சர்வீஸும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதனால் வந்து இறப்பூர் சில சமயங்கள் அவர் பண்ணுவாங்க இறந்தால் வந்து ஒரு 36-72 hours வந்து ஒரு சில கண்ட்ரீஸ் இது பண்ண முடியுமா இந்த பில்லாப் எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னன்னு நிறைய சந்தேகங்களை நம்ம ராஜா கொடுக்கலாம் கேட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு மீட்டிங்கில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாரின் ஆர்டிகளுடைய ரெவன்யூ கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னதுனால எங்கள் ஃபாரின் போஸ்ட் வந்து வந்து ஒரு ஃபாரின் வந்து நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இந்த ஃபாரின் போஸ்ட் ஆர்டிகளுக்கு அந்த பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டிகல் டிரான்ஸ்மிஷன் இது எல்லாத்தையும் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு. அதனால் வந்து இந்த ஃபாரின் ஆர்டிகல் சம்மந்தமாக என்னென்ன ஆர்டிகல் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குமோ அதெல்லாம் இந்த மீட்டிங்குடைய மெயின் எய்ம் வந்து உங்களுடைய பார்சல் எக்ஸ்பிரஸ் பார்சல் பிஸ்னஸ் பார்சல் உங்களுடைய ரெவன்யூ கொடுக்கணும் அதோடய பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட் திங். ரெண்டாவது திங் வந்து ஃபாரின் ஆர்டிகல் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட் வேணுமோ அந்த டவுட் எல்லாம் வந்து அவர் கிளியர் பண்ணுவார். ஃபாரின் சம்மந்தமாக பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா எவ்வளோ நாள் ஆகும் இப்போ எந்தெந்த இடத்துல வந்து நாங்கள் ப்ரைவேட் கூரியர் கூடவோ இல்லை ப்ரைவேட் கூரியர் கூட நாங்கள் கம்மியாக இந்த ரேட் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து எந்த மாதிரியே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் அவர் வந்து உங்களுக்கு வெளியே சொல்லுவார். அதனால் இது சொந்தமான மேற்கொண்டு விளக்கங்கள் வைக்கிறதுக்காக ஐ ஹேட் அவர் மைக் டு கொஞ்சம் முன்னால் என்னுடைய லைசன்ஸ் ஒன்று மார்க்கெட்டிங் கண்ணன் என்னுடைய சர்வீஸை பற்றி உங்களுக்கு warm good evening to all of you and a special thanks for the organizers of this meeting. I just want to talk few things before getting into the parcel. Actually nare vishayam the post office la idella irukke the benefits la irukke the associated benefits la irukke the products irukke appadiye nare perku awareness illa and we also wanted to make a small existing gap of bridge we wanted to narrow down and we wanted to move a friendly tie-up with the citizens. I'll tell you 2-3 things. Definitely couriers, multiple couriers players vandhundalo engla mari na oru doctor mele solla engla mari oru service kuduka yaarale mudiyadhu adhu rendu example solren ipa recenta Prime Minister's Pradhan Mantri Dhan Dhan Yojana அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்தது பல கோடி ரூபாய் தபால்கள் they have handed over to Department of Post which was delivered through speed post. They just gave rural areas-ல பேரு அந்த பேரு வில்லேஜ் தெரு எதுவுமே இருக்காது வில்லேஜ் மட்டும்தான் இருக்கும் அந்த அட்ரஸ் கூட லட்சக்கணக்கான தபால்களை they have handed over to speed post which was delivered effectively to all the rural village rural folk எல்லாருக்கும் டெலிவரி பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் பண்ணிட்டு அவங்க அந்த காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி சீஃப் மினிஸ்டர் ஒரு லெட்டர் எழுதி அவர் ஒரு லட்சக்கணக்கான தபால்களை கொண்டு வந்து எங்ககிட்ட தான் கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் தட் ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்டட் டு கிவ் பிசினஸ் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இட் இஸ் தே ஹேவ் ரியலைஸ்ட் தட் இட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தட் தே கேன் டெலிவர் திஸ் திங்ஸ் எஃபெக்டிவ்லி தி ரூரல் ஏரியாஸ். திஸ் இஸ் நம்பர் 1. திஸ் இஸ் அவர் மெயின் ஸ்ட்ரெங்த். Second, we have
ஒரு காலத்துல சார் சொன்ன மாதிரி நான் ட்ரெடிஷ்னல் மெயில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நவ போஸ்ட் ஆஃபீஸ் ஐ அம் கோயிங் அவுட் ஆஃப் தி பார்சல் பிகாஸ் இட்ஸ் எ ஸ்மால் திங் ஐ வாஸ் ஐ வாண்டட் டு கிரியேட் an awareness among the, all the people. So you will go and tell to those needy யாரையா பார்க்கும் போது ஓகே இந்த சர்வீசஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மை பாயிண்ட் இஸ் தட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஹவ் காட் டைவர்சிஃபைட் இன்டு மல்டிபிள் ஏரியாஸ். ஒரு காலத்துல நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா POSB account open பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் account open பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் போய் டெபாசிட் பண்ணணும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வித்ட்ராயல் பண்ணணும் நவ் வி ஹவ் ஃபார் ஆல் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ஆஃப் விச் ட்வெண்ட்டி தௌசண்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல வி ஹவ் டெப்ளாய்ட் போர்ட் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் பேங்கிங் மணி பேங்க்ல பண்ண மாதிரி
can deposit. That kind of flexibility has been given to the POSB customers. Number two, ATM tax kudutirundala, the interoperability is being made effective with effect from 1st January 2017. What I am trying to say is, through the post office ATM cards, you can withdraw money from the other banks, and the other bank's ATM cards can be used in the post office ATMs also. This is number two. This is the how we have equipped ourselves for the financial services. Other than that, we have gone into, we have started rendering services, service modules. Still we are thinking, not only on a commercial basis, not only to become profitable, still we wanted to become relevant, how we can help the citizens of our country. In that perspective, we have opened Aadhaar, post office Aadhaar enrollment and updation centers. Just because of our Aadhaar card vaangitadunaliye, it does not mean that our adhukapram Aadhaar ka egi ponum tradisyon illa nartam ne. Suppose, 5 vayasu oda kuzhandhaikku neenga Aadhaar card edutheenga, mandatorily again, thumb impression, iris impression, you have to get renewed at the age of 15 years. Adhukaga andha kuzhandhaiya மறுபடியும் போய் ஆதார் புது கார்டு எடுக்க வேண்டியது. சப்போஸ் ஒரு அட்ரஸ் லொகேஷன் மாறிட்டோம், சேஞ்ச் ஆயிட்டு, தென் ஃபார் கெட்டிங் கரெக்டட் நியூ ஆதார் கார்டு வித் லேட்டஸ்ட் அட்ரஸ், தென் யூ ஹேவ் டு கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ், யூ கேன் கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் அப்டேஷன். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆதார், யூ ஹேவ் டு விசிட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. நம்பர் டூ, இதையும் தாண்டி வி ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா, where you can go and apply. Need not go to the external affairs ministry, Parcel, Mudhal Mali Chennai, Coin, Mudhraka Mali Pohman, can go to the post offices, apply for fresh or reissue of new passports also. So this is how, I have given you small 3-2-3 sample examples, how still post offices are still becoming irrelevant. Besides this, we have also become India Post Payments Bank, where CASA accounts for the businessman, current account can be opened with the IPPB, where net transfer, RTGS transfer, payment gateway solutions are all there. The Kallan Nandi, parcel services, many of you would not be aware, this is not the only thing that you have to do with the courier. For example, business parcel, no express parcel, no speed post parcel. So as sir has said, this is all the premium products. If we serve Excel, quite a different, we add a value addition at Kramari, we give free pickup. Normally we go and collect, if you are a BNPL customer, there are two types of opportunities. Either you can become an advanced customer by just paying 10,000 rupees, you can become an advanced, it's like a prepaid card money. You just become an advanced customer, you can start keep on booking the articles, my men will come to your doorstep and collect the articles. This is called free pickup. We do free delivery. Number three, there is a rebate or discount structures, which many of you have not ever. These are all the associated benefits, value-added benefits that has been attached to the products. Suppose if you are going to give a 50,000 rupees business on a particular month, then your discount rate starts from 7% to 30% on this. Suppose if you are a walk-in customer, you just wanted to send a parcel, either speed or express or business domestically, you visit a post office, if its value is 2,000 rupees, then you are entitled for 5% discount on that. நிறைய பேருக்கு தெரியாது, நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பார்சல் எடுத்துட்டு போறேன், 2,500 ரூபாய் இல்ல 2,500 ரூபாய் 2,050 ரூபாய் ஒரு போஸ்டேஜ்னா, அக்ராஸ் த கவுண்டர் ஐ எம் என்டைட்டில்டு ஃபார் 5% ஆஃப் த கமிஷன். தீஸ் ஆர் ஆல் தி அசோசியேட்டட், தீஸ் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் வி வாண்டட் டு கிரியேட் அமங் தி பப்ளிக். பியாண்ட் தட், நவ் வி ஹேவ் ஸ்டார்ட், வி ஹேவ் ரீசன்ட்லி we have opened and it is in the mode of development. We have just started our own India Post e-commerce portal. The e-commerce portal என்ன பெனிஃபிட்னா,
Everybody, all the particular part of country, we have also understood the physical unit போய் ஒரு கூடையோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுற காலம் மாறி போய் நவ் வி ஆர் பிளேசிங் ஆர்டர் த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்தியா போஸ்ட் இஸ் அஸ் ஓப்பன் இ காமர்ஸ் போர்ட்டல். நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட சார் அமேசான் இருக்கு, ஃபிளிப்கார்ட் இருக்கு, ஐ ஹாவ் மை ஓன் இ காமர்ஸ் போர்ட்டல், வை ஷுட் ஐ கம் டு தி இந்தியா போஸ்ட் போர்ட்டல்? ஐ ஜஸ்ட் சிம்பிளி சே இட் இஸ் அன் அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் either sell your product or you can advertise your product. See, initially what I'm trying to say is for the first 6 months, there is no cost attached, there is no fixed cost, there is no selling cost, there is no marketplace commission, nothing is there. The customer, you will simply log into the India Post website, you will search for a particular product, you will search for a particular type of a customer available in the market, then he will search for the product and he can place the order. Suppose, we know that Anna, we have also developed in such a manner, suppose a customer with a particular quality or a product defined by any other, if that kind of product is not available in his search, there is an option called wish list where he can say that in the model, in the description, in the quality, in the test oriented product, and where no. He can make a record of this message, of his intent, which will be automatically transmitted by India Post through email to the producer. So once the producer, based on his decision, based on the demand and the supply, once he makes readily available of the product, then that kind of information will be sent to the sender that நீங்க இந்த product என்ன rate எதிர்பார்த்தீங்க, now it is available in the market, this is the product, right? This is an additional alternative channel. So what we are trying to do is we wanted to keep serving and serve much more better than how we have functioned earlier. So again, I repeat, it's not only e-commerce portal, as we discount structure pathi sonna, pick up pathi sonna, free delivery pathi sonna. Of course, there might be small, small discomfort in solla, that my delivery is not there. See, you have to understand, we are having 1,55,000 post offices, touch points. See, as a businessman, now 5 units are not the bode, I have a pretty customer home, but I have 1,55,000 post offices, such a big network, 5 lakh employees, so each and everyone has to be coordinated. We have multiple tie-ups, we have tie-ups with railways, we have tie-ups with airlines, so we there also, we another small kind of a discomfort might take place here and there in terms of delay in delivery. That also we wanted to take care, so that's why we have set up an exclusive marketing structure. We have our own identifier box, which is called a single point of contact. So whenever the customer feels there is a small difficulty in those particular places, the customer can approach the spot and get his issues resolved. Beyond this, in case of international market, what I'm trying to say is, he'll explain you elaborately. I'll just make you a brief point. See, the biggest advantage is that this DHL and other private players, since January 2019, they have increased their prices by 30%. If I'm not wrong, I'm sure about it, except to very few locations, it's a very steep increase from January 2019, unless you are not a regular bulk customer to him. For them, they are giving some kind of special privileges. For those customers who are occasionally going, for them, they are given 30% increase. But comparatively, India Post pricing is very cheap. This is number one. Number two, for few countries, their slab itself is like this. Suppose if you are, they charge based on the 500 grams, they do the pricing based on the 500 grams for half a kg, but we do it for 250 grams. So suppose, assume, if you are going to send a parcel worth weight of 520 grams, then our costing would be based on 750 grams, whereas for them, for each 500 grams, the cost would be calculated, which means for 520 grams, they have to pay price for the 1 kilogram parcel. So there is a multiple advantages which you want to understand. At least, get benefited. That is our intent. See, in 2006, we earned 6,000 crores as in a whole Indian department, postal department. Today, we are earning 13,000 crores. My small, again, emphasis point is that our intention is to become profitable,
self-sustainable. Beyond that, we wanted to, we are still exploring where all we could serve better the citizens. Many of them are not aware of the services, and you will be interested to know the slides when he gives you a very broader picture about the area where you can get benefit from your exports and the international part. So very thankful, it's very nice meeting, and I feel a very, really, I would like to place once again a thank, because I enjoy a good warm atmosphere here. I've seen so many exporters. Obviously, it is not that you alone will get benefit from us. Obviously, we are also going to get benefit from this, because we will be able to know what are your expectations, what is the market expectations, where is the demand, how we can improvise our services. Thank you once again. Very good evening, sir. உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 1854 1854 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட்ஸ் அ சர்வீஸ் ஓரியன்ட் சர்வீஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட். நமக்கு லாஸ் இருக்கோ ப்ராஃபிட் இருக்கோ அதை பார்க்க மாட்டாங்க. சர்வீஸ் கொடுக்கணும், பப்ளிக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே டிபார்ட்மெண்ட் அது. எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பேக் போன் சொல்றாங்களோ அதே மாதிரி நிறைய ரிசோர்சஸ் உள்ள கண்ட்ரி, நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ரிசோர்சஸ் நிறைய இருக்கிறதுனால. ஸோ நமக்கு எக்ஸ்போர்ட்ரஸையும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும், அந்த ஃபெசிலிட்டியை போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு போனாங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கஸ்டம்ஸ் அவங்களுக்கு வர்றதுனால, ஸோ வி ஹாவ் டு ப்ரெசென்ட் வித் கஸ்டம்ஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்போர்ட். கஸ்டம்ஸ் உடைய உதவி இல்லாமல் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட ஒரு ப்ரப்போசல் போச்சு. அவங்க என்ன முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, 2017 நவம்பர் போகல எம்இஐஎஸ் ஸ்கீம்ல உள்ள கஸ்டமர்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எம்இ மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா அந்த ஸ்கீம்ல உள்ளவங்க மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுல வந்து ஒரு 7 கேட்டகரிஸ் வந்து ப்ராடக்ட் இருந்தது. அவங்க மட்டும் முதல்ல இனிஷியேட் பண்ணலாம், எப்படி போகுது பார்க்கலான்றதுக்காக பர்மிஷன் கொடுத்தாங்க 2017 நவம்பர் போல. ஸோ இட் கோஸ் வெல், அது நல்லா போனதுனால ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ப்ரப்போசல் கொண்டு போயிருந்தோம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. 2018 ஜூன் ஃபர்ஸ்ட் தான் ஒரு நோட்டிபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து கொடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ், anyone who holds IEC, import export code, anyone who holds IEC can export through foreign post offices, Mumbai, Delhi, Kolkata and Chennai, in the OEs, in the foreign post offices la irundhu export pannalam abindha permission kodutanga. Avaru IEC code mattum vechundana enna product panna pannalam, and the MEIS scheme la ulla mattum dhaan pannanonnradha poi yaar vena IEC code irundha endha product panalam nama panna mudiyum. Prohibited item illada நம்ம கஸ்டம்ஸ் ரெகுலேஷனுக்குள்ள வர ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத பர்மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜூன் 2018 கொடுத்தாங்க. 21st ஜூன்ல இருந்து அது நடைமுறைக்கு வந்தது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இந்த விஷயம் போய் ரீச் ஆகல, போஸ்ட் ஆஃபீஸஸ்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்டா இருந்ததுனால இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் தான் பார்சல் புக் பண்ண முடியும். 25,000 மேல வேல்யூ அனுப்ப முடியாது. ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஒரு சாம்பிள் மட்டும் தான் அனுப்ப முடியும். சாம்பிளும் வந்து பாத்தீங்கன்னா 50,000 மேல அதோடைய வேல்யூ இருக்காது, இருக்கக்கூடாது 2018 வரைக்கும். இந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம, வேல்யூ ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லாம அவங்க வந்து பார்சல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு பிரைவேட் கொரியர், பிரைவேட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க போய் ஒரு பார்சல் கொடுக்கும் போது அவங்க இடிஐ சர்டிபிகேட் தருவாங்க, ஷிப்பிங் பில் தருவாங்க. ஸோ உங்களுக்கு எவிடன்ஸ் ப்ரூஃப் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல அது கொடுக்காம இருந்தது சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கும் போது. அந்த அது வந்து இப்ப பிபிஇ போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி தராங்க. நீங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க பார்சல் புக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிபிஇ ஃபார்ம் வந்து கஸ்டம்ஸ் ஆத்தரைஸ் பண்ணி உங்களுடைய ஹோம் அட்ரஸ், நீங்க என்ன சென்டர் அட்ரஸ் கொடுக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து போஸ்டல் வழியா உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். இது வந்து எப்படி எதுக்கு பண்ணாங்கன்னா, இந்தியாவில எல்லா மேனுபேக்சரர்ஸும் ஒரு ப்ரொடியூசர், ஒரு சின்ன கிராமத்துல ஏதோ ஒரு மேனுபேக்சர் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அவருக்கு நடுவில் யாரும் ஏஜென்ட் இல்லாம அவரே டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக கொண்டு வந்த ஃபெசிலிட்டி தான் இது. அவருடைய ஊர்ல உள்ள ஒரு சிங்கிள் ஹேண்ட் போஸ்ட் ஆபீஸ், ஒரு சப் ஆபீஸே அவர் பார்சல் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணும் போது அந்த டாக்குமெண்ட், தேவையான டாக்குமெண்ட அந்த போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டாருன்னா
The parcel will be transferred to Chennai Foreign Post Office along with the documents. And the documents on the Foreign Post Office Chennai on the customs kit of the authorized Wangi, Umulke, post and Churwang. So, Roga will the Nadu and the customs agent of Kumata. Customs in Nagada and the custodian. Postal department is the custodian between the customers and the customs. So, Umulke on the customs agent to Yaro Kumata. So, in the facility of Umulke and Allah, Kanaka. You model a format is part of the postal use panni every export pananom abindra format ye nama format is enna irukendra na modala solirren nama modala nama export nama pannalam abin notification vandha piragu nama fio va contact pannom neenga nare per fio la member ah irukalam chennai la fio la fio contact panni nanga anga sessions indha mari sessions arrange panni pesanom nanga pesadhukku appuram engalukku nariye customers vandu indha mari post office la export panna mudiyum abindra therinjittu engalukku கஸ்டம்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து டைம் டு டைம் வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஒரு ஐ கோட் ஒரு ஐ ஹோல்டராக இருக்கணும், நீங்கள் ஐஇசி ஹோல்டராக இருக்கணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு ஜிஎஸ்டி சர்டிஃபைட் நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் அந்த பிபி பிபின்றது போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட். இது வந்து ஃபார்ம் ஒன் அண்ட் ஃபார்ம் டூ இருக்கு. ஃபார்ம் ஒன் ஃபார் இ காமர்ஸ் கஸ்டமர்ஸ். இ காமர்ஸ்னு ஏதாவது ஒரு சைட் வச்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, ப்ராடக்ட் விற்கிறீங்க இல்லைங்களா, அந்த இ காமர்ஸ் கஸ்டமருக்கு ஃபார்ம் ஒன், ஃபார்ம் டூ ஃபார் நான் இ காமர்ஸ் கஸ்டமர்ஸ். அதெல்லாம் நம்ம ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ இந்த டாக்குமெண்ட் இருந்தால் உங்களால் என்ன ப்ராடக்ட் வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃபார் சம் ப்ராடக்ட்ஸ் அந்த லைசன்ஸ் என்ஓசி தேவைப்படும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு என்ஓசிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் போயிட்டு இந்த ஃபார்மை கொடுத்துட்டு உங்களுடைய பார்சலை புக் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபார்மாலிட்டிஸ். ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா சார் சொன்ன மாதிரி 250 grams வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன பேப்பர்லேருந்து 30 kg வரைக்கும் இந்த சிங்கிள் பார்சலை நீங்கள் புக் பண்ண முடியும். ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. இப்போ ப்ரைவேட் கொரியர்ஸ்லாம் 500 கிராம்ஸ் ஸ்லாப் இருக்கிற மாதிரி போஸ்டல் வந்து 250 கிராம்ஸ் ஸ்லாப் இருக்கு. நாங்கள் வந்து யூபியூவில் மெம்பராக இருக்கும். யூபியூன்றது வந்து யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், அதில் மெம்பராக இருக்கும். அப்புறம் ஏபிபியூ ஏஷியன் பசிபிக் போஸ்டல் யூனியன், அதுலேயும் நாங்கள் மெம்பராக இருக்கோம். இந்த ரெண்டு யூனியன்ஸும் வேர்ல்டில் உள்ள மற்ற போஸ்டல் யூனியன்கூடலாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ கரீபியன் போஸ்டல் யூனியன் இருக்குது, பேன் ஆப்ரிக்கன் போஸ்டல் யூனியன் இருக்குது, அப்புறம் போஸ்ட் யூரோப் இருக்குது. இந்த மாதிரி போஸ்டல் யூனியன்ஸ்கெல்லாம் இவங்க வந்து பார்ட்னர்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்லி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அரௌண்ட் த குளோப் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். 213 countries வந்து நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஃபியோலாம் போகும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்க யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு டிஹெச்எல்லையோ இல்லை ஃபெடெக்ஸ்லையோ வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு கஸ்டமராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிஹெச்எல்ல சர்வீஸ் இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிதுன்னா அவங்க தான் எங்களை வந்து முதல்ல அப்ரோச் பண்ணாங்க, இந்த கண்ட்ரிக்கு உங்களுக்கு சர்வீஸ் உண்டா அப்படின்ட்டு. நாங்கள் வந்து மோஸ்ட்லி அதை கவர் பண்ணதுனால இந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரி இன்டீரியர் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் சர்வீஸ் உண்டு. முதல்ல அதில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பண்ணிட்டு அந்த டெலிவரி சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம யூகே யூஎஸ்ஏக்கெலாம் வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. போஸ்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் எக்ஸ்போஸ் ஆகுதுன்றதுனால தான் நாங்கள் நிறைய மீட்டிங் ஃபியூவில் ஈசிஜிசியில் இடிஐஏ இந்த மாதிரி ஆஃபீஸஸ்லாம் வந்து போயிட்டு இந்த செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இதோடைய ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும். இது நம்ம தமிழ்நாடு சர்க்கிள் மேப். இது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ்லையும் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. நீங்கள் ஈவன் இந்த சிங்கிள் ஹேண்டட் போஸ்ட் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸில் கூட நீங்கள் போயிட்டு ஒரு எக்ஸ்போர்ட் பார்சலை புக் பண்ணிக்க முடியும். அது வந்து த்ரூ சென்னை ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு வந்து சென்னை வந்து ஒரு ஓய் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டன் இன் தி பிஓ பிரமிசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்கோ அனுப்புறீங்க, ஒரு டிஹெச் அனுப்புறீங்க, ஃபெடெக்ஸ் அனுப்புறீங்கன்னா
உங்க பார்சல் வந்து கார்கோவுக்கு தான் போகும். மீனம்பாக்கம்ல உள்ள கார்கோல போயிட்டு அங்க கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஒவ்வொரு சிட்டிலயும் கார்கோஸ் இருக்கும், அங்கதான் போய் கஸ்டம்ஸ் பிரிமிசஸ் தான் போகும். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்கோ கஸ்டம்ஸ் கிடையாது, போஸ்டல் அப்பரேசிங் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் ஆபீஸ்க்கு மட்டும், போஸ்டல் பார்சலுக்கு மட்டும் கஸ்டம்ஸ் வந்து எங்க பிரிமிசஸ்ல அவைலபிளா இருப்பாங்க. நாங்க அவங்களுக்கு இடம் ப்ரொவைட் பண்ணி எங்க பார்சல்ஸ் கிளியர் பண்றதுக்கு மட்டும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து போஸ்டல் அப்பரேசிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. மீனம்பாக்கம்ல ஏர் பார்சல்ஸ் லிஃப்ட் ஆகிற இடத்துல எங்களோட பிரிமிசஸ்ல இருப்பாங்க. சோ நீங்க ஒரு பார்சல் புக் பண்ணீங்கன்னா அது போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சிடும், அது கார்டுக்கு போயிட்டு ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அட் த டைம் ஆஃப் புக்கிங், இப்போ சென்னையில புக் பண்ற மாசம் அங்கே வந்து அந்த ஸ்கிரீனிங் முடிஞ்சிடும். இப்ப இங்க இருந்து வர பார்சல்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், எங்க ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வந்த உடனே ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கே வந்து அது லிஃப்ட் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் ஏஜென்ட் யாரும் இல்லாம உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதுதான் மெயின் கேட்டகரி சார். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராடக்டோடைய வால்யூமை பொறுத்து நீங்க வந்து இந்த கேட்டகரிஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அந்த இஎம்எஸ். இஎம்எஸ்ன்றது ப்ரியாரிட்டி பே டைம் அவுண்ட். நம்ம கண்ட்ரிக்கு என்னென்ன கண்ட்ரிக்கும் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் அவுண்ட். சில கண்ட்ரிஸ் 3 days டெலிவரி ஆகும், ஃபைவ் மேக்ஸிமம் 5 days டெலிவரி ஆகிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரிஸ்க்கும். இன்னொன்று ஸ்பீட் பார்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 countries வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் உண்டு. ஸ்பீட் பார்சல்ஸ் நீங்க அனுப்புறது நீங்க 2 கஸ்டமரா வரணும். பிஎன்பிஎல் கஸ்டமரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் கஸ்டமரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிச்சு, ஒரு பையர் கிடைச்சிட்டாரு, நான் ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு, இதுக்கு அனுப்புறதுக்கு போஸ்டேஜ் நிறைய செலவாகுது, போஸ்டேஜ் என்கிட்ட இல்லை, போஸ்டேஜுக்கான பைசா கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், பிஎன்பிஎல் கஸ்டமரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி தருவாங்க. நீங்க உங்க பேங்க்ல இருந்து ஷூரிட்டி அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் கேரண்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 40 days வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைக்கும். 40 days உங்களுக்கு அந்த அதுக்குள்ள நீங்க ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பிச்சு முடிச்சிருந்தா நீங்க அதுக்கப்புறம் 40 days அப்புறம் பில் ஜென்ரேட் ஆனதுக்கு நீங்க பே பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கஸ்டமர்ன்றது என்னன்னா நான் ஒவ்வொருத்தரையும் பார்சல் கொடுக்கும் போது வந்து புக் பண்ணிட்டு இருக்கேன், நான் பே பண்ணிட்டு இருக்கேன், அது கஸ்டமரா இருக்கு, எனக்கு வந்து நான் ரிஜிஸ்டர்ட் கஸ்டமரா வந்ததுனா நீங்க வந்து அது எப்படின்னா நீங்க முன்னாடி ஒரு 10,000 வந்து நீங்க பணம் கட்டலாம். நீங்க எவ்வளவு மந்த்லி பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பணத்தை கட்டிக்க முடியும். ஒரு 50,000 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பார்சல் புக் பண்ணிட்டே இருப்பீங்க. நாங்கள் பணம் குறையும் போது உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்போம், உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் பணம் இருக்கு, நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க அது வந்து பிரேக் ஆகாம நீங்க ரீசார்ஜ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு இன்வாய்ஸ் ஒரு டேட் இருக்கும். நீங்க வந்து 100 கிலோ வச்சிருக்கீங்க, ஆனா ஸ்பீட் பார்சல் மேக்ஸிமம் ஒரு பார்சல் வந்து 30 கிலோ தான் இருக்கும். சோ நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 30 kg நீங்க சிங்கிள் இன்வாய்ஸ்ல நீங்க அனுப்பிச்சுக்கலாம். நீங்க 30 kg புக் பண்ணிட்டு ஒரே இன்வாய்ஸ்ல ஒரே பிபில உங்களால அனுப்ப முடியும். சரிங்களா? ஒன்னா கிடைக்கும். அது எல்லாமே வந்து ஒரே நாள்ல தான் ஏர்லைன்ஸ் கனெக்டிவிட்டி ஆகும். எங்களுக்கு வந்து ஏர்லைன்ஸ் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 4 ஏர்லைன்ஸ்குள்ள வந்து நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். லுஃப்தான்சா, குவைட், குவைட் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா. இவங்க வந்து லுஃப்தான்சா பார்த்தீங்கன்னா யூரோப் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. சவுதி கண்ட்ரிஸ்லாம் குவைட் ஏர்லைன்ஸ். ஏர் இண்டியா வந்து நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், நமக்கு எங்கெங்கெல்லாம் ஏர் இண்டியா சர்வீஸ் உண்டோ அதெல்லாம் ஏர் இண்டியாவில் கனெக்ட் ஆகிருக்கு. இதுல இன்னொன்னு இன்சூரன்ஸ். போஸ்டல்ல வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. நீங்க ஒரு பார்சல் வேல்யூபிளான ஒரு பார்சல் அனுப்புறீங்க, வெளியில இருந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா இந்தியா போஸ்ட்லயே அந்த வேல்யூ எவ்வளவோ அதுக்கான இன்சூரன்ஸ் நீங்க எடுக்க முடியும். மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் எடுக்கலாம். நீங்க உங்களோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, நான் ஒரு கோல்டு அனுப்புறேன்,
இப்போ ஜிஆர்டி உம்முடிலாம் எங்கிட்ட அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பார்சல்ஸ், அவங்களுடைய வேல்யூ பார்சலோட வேல்யூ வந்து 2 lakhs 3 lakhs போகுதுன்னா அவங்க வேணும்னா 1 lakh வரைக்கும் போஸ்டலில் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அவங்க அவங்களால அவைல் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து மொத்தமாகவே நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன், போஸ்டலோட இன்சூரன்ஸ் எனக்கு தேவைப்படலை அப்படின்னாக்கா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப மினிமம் அமௌண்ட் போஸ்டல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது வந்து இன்சூர்ட் பார்சலாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷல் கேர் அந்த அந்த பார்சலுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் போஸ்டல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உண்டு, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் கவுண்டர் எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் உங்களால் எடுத்து முடியும். அப்புறம் ஆன்லைன் ட்ராக்கிங், இப்போ நீங்கள் ஒரு பார்சல் புக் பண்ணிட்டீங்கன்னா டெல் டெலிவரி உங்களால் அதை ட்ராக் பண்ண முடியும், உங்கள் பார்சல் எங்கே இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ண முடியும். ஈவன் இந்த ஏர்லைன்ஸில் அது போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல ஆஃப்லோட் ஆகுது, இல்லாட்டி ஏர்லைன்ஸில் போய் செட்டில் ஆகிருக்கு, இன்னும் கஸ்டம்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னாலும் உங்களால் அதை டெல் டெலிவரி வரைக்கும் ட்ராக் பண்ண முடியும். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு, பார்சல் டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான நம்பர்ஸ் இருக்கு, அந்த புக்ஸில் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு கொடுத்த பேம்ப்ளேட்டில் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுடைய ஆர்டிக்கல் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அங்கே ஏதாவது கஸ்டம்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, எங்கேயாவது ஹோல்ட் ஆகிருக்கு, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, உங்களுடைய பையர்கிட்ட வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, அதனால ஆர்டிக்கல் ஹோல்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் கஸ்டமர் கேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய ஆர்டிக்கல் ரெண்டு நாளும் கஸ்டம்ஸ் கிட்டே இருக்கு மூவ் ஆகலை அப்படின்னு ஒரு குவெரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குவெரி வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஃப்ரீ பிக்அப் ஃபார் பல்க் கஸ்டமர்ஸ், நீங்கள் ஒன்ஸ் இந்த பிஎன்பிஎல் கஸ்டமராகவோ இல்லை அட்வான்ஸ் கஸ்டமராகவோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய குடோனில் இருந்தோ எங்கே எந்த உங்கள் நேரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி எங்கே புக் பண்ண போறீங்களோ அவங்க கொண்டு வரும்போது அவங்களுடைய நம்மளோட போஸ்டல் வேனை வச்சுட்டு நாங்கள் பிக் பண்ணிடுவோம். ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போஸ்டேஜ் புக் பண்ணீங்கன்னா உங்கள் ஆர்டிக்கலை உங்கள் ப்ரீமிஸில் வந்து எங்கள் ஆட்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் பூரா வர ஆர்டிக்கலினுடைய ரெவின்யூ வந்து 10,000 ரூபாய்க்கு நீங்கள் புக் பண்ணுவீங்க பார்க்கணும் ஆர்டிகல்ஸை, இல்லை டொமஸ்டிக் பார்சல்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ் பார்சலோ பிஸ்னஸ் பார்சலோ 10,000 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ப்ரீமிஸில் வந்து எங்கள் ஆட்களே கலெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் சப்போஸ் இன்னைக்கு இருக்கே நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கே அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் கொடுத்துருந்தீங்கன்னா பார்சல் புக் பண்ணிட்டுவாங்க. மந்த் எண்டில் பிக்கப் டைமிங் சார், பிக்கப் டைமிங் எந்த நேரம் சொல்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங்ல ஈவினிங் ஒரு 9 மணிக்கு வரணும். நைட் டைம்னா ஒரு உங்களுக்கு நைட் டைம்னா கனெக்டிவிட்டி இருக்காது. நைட் டைம்னா சப்போஸ் சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு அன்னைக்கே பண்ணா கனெக்ட் ஆகும். சப்போஸ் நைட் 9 மணிக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது அன்னைக்கு கனெக்ட் ஆகும், மறுநாள் காலையில் கனெக்ட் ஆகி அதுக்கடுத்த நாள் தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு. திருப்்பூர்ல வந்து 9 வரைக்கும்
Offloading side.
so that if they are going to miss something either of one of the particular document, that will create a hurdle in getting your parcel delivered at that particular point. That's one of the reasons which may be on. See, naam ella nalla panirukom namak enna clearances venum enna nalla therum theriyudhu, but my importer doesn't know because of his lackness he misses some one kind of a document where their customs are objecting, unless you give me this kind of a document I will not allow you the parcel to get it delivered. So there we have to convince that that takes the time. So we are working on that, giving on those to kind of that. In this session we will not be able to give because we are working on some that issue. What he has said, we'll give you the comprehensive list also. So we'll have to be, that is one of the factor which causes delay in delivery. So we'll have to ensure that also. Thanks. It's a simple question. Yeah. Just give the details to my marketing team is there. I have a pleasure. We definitely either myself or one of my colleague or one of my team would be coming to your office if at all you require. Number one. Number two, we will give you his contact number and the email ID. Number three, we'll also be collecting all your telephone numbers and email IDs so that suppose if we think that we wanted to talk to some of your boss, to you we will approach your management. பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தான் பார்ப்பார். ஏன்னா ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஆப்ரிக்கா ஃபார் மோர் தென் 20 இயர்ஸ்.
அவங்க ஒரு 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. நிறைய கான்ட்ராக்ட் இருக்கு, மல்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டெக்ஸ்டைல்ஸும் நிறைய பண்ணாரு. திருப்பூர்லயே நான் நிறைய நாங்க இங்க மீட்டிங் வர போறேன்னு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, நான் திருப்பூர்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன், பிரைவேட் கூரியர்ஸ்ல 500 கிராம்ஸ் ஸ்லாப் இருக்கு சார், உங்களுக்கு உங்களுடைய போஸ்டல்ல 250 கிராம்ஸ் தான் ஸ்லாப். இப்ப சார் சொன்னதுதான், இப்ப நான் வந்து ஒரு 600 கிராம்ஸ் பார்சல் கொண்டு போறேன்னா ஒரு கிலோக்கு எனக்கு பார்சல் சார்ஜ் பண்றாங்க, உங்களுக்கு வந்து அவங்களோட டேரிஃப் கம்மி, 250 கிராம்ஸ் நான் 750 கிராம்ஸ் தான் அங்க சார்ஜ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியலும் உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன என்ன சைஸ் உங்களுடைய கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கும். பேக்கிங்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான், பேக்கிங் மெட்டீரியல் தான் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வாங்கிக்கலாம். பாக்ஸஸ் மேக்ஸிமம் 250 ருபீஸ் குள்ள இருக்கும், மேக்ஸிமம் ஜம்போ பாக்ஸே 250 ருபீஸ். நீங்க அந்த பாக்ஸ் வாங்கி நீங்க அங்கேயே பேக் பண்ணிக்கலாம். இப்போ சென்னையில் உள்ளவங்க ஏதாவது ஒரு பொருள் அனுப்புறேன், எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு, இது அனுப்பலாமா, நான் புக் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டம்ஸ் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றவங்க சென்னையில் உள்ள கஸ்டம்ஸ் தான் வந்து கஸ்டம்ஸ் கிட்ட காமிச்சிட்டு, ஏன்னா கஸ்டம்ஸும் சில கார்கோ கஸ்டம்ஸ் நீங்க டைரக்டா மீட் பண்ணி பேச முடியாது கஸ்டமர். நீங்க பிஏடி கஸ்டம்ஸ் உள்ளவங்கள நீங்க ஒரு சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க டைரக்டா பொருளை காமிச்சிட்டு நான் அதை பண்ண போறேன் பண்ணாம வேண்டாமன்னா அவங்க உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும், உங்களுடைய போஸ்டல் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை For some reason or the other, it has not gone outside our territory, but it has come back to you. I want to make it very clear, we will refund the postage, we will collect the postage only from Tiruppur to Chennai, whatever postage it has taken, the two charges, that alone we will collect, the remaining postage what we have paid, that will be refunded to you. That is one kind of a benefit which you will have to know. That is a kind of an awareness. That is I wanted to support this would be the right time to say this point. That's what I interfered, sorry. What, sir, excuse me. சார், அது ரீஃபண்ட் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நம்ம சாம்பிள்ஸை வந்து நம்ம டைமுக்கு அனுப்பணுங்கிறது தான் மேட்டர். இட்ஸ் an exceptional case. What he is saying is, I will accept. I am not telling all my parcels will come back. All my parcels will be delivered. நீங்க ஏதோ கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் வைக்கல, கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் இல்ல, இட்ஸ் a prohibited document sample அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம்ன்றது சொல்றேன். See, my intention is to ensure 100% delivery. Number one. Number two, I'll tell you another point. You go to the courier, I'm not talking about the international, I'm talking about the domestic. You go on day one, they carry the article, they go to the designated addressee, they try to deliver. If he is not able to deliver, then next day he will return to you. But my post office man will have to keep it 7 days with him. But suppose number day one, if the customer is not available, the addressee is not available in his house or in the office, and it could not be delivered, he will have to retain it for 7 days with him. He will have to send intimation, keep on sending intimation that your parcel or has come to the post office, if you are not available at your destination, please come and collect, or if you want, we will come and deliver it to you. So that is a kind of a question. I am not trying to say that my effort is that to ensure 100%. Those situations where we will not able to deliver, the parcel has come back to you, we will not tell, you have paid this much postage, 2500 rupees as a postage, but it is because your fault you have not fulfilled any of the commitment of the customs which were requirement of the customs. That is your fault. We'll not refund. We'll just take 100 rupees or 120 rupees. What would be the transportation? That is the privilege which is available. But our point is, your people who collects either Tiruppur or the person who collects the package, yeah, he should be very experienced with the customs formalities. At the time of booking itself, he has to put place the documents what he has given, and across the table itself, he has written these are the documents are valid. Point taken. Yeah. In such cases, that's the will not arise. But actually, as sir has said, this is the facility which is available. It happens remotely because all our parcel doesn't come back. Only if you come back. Even in that case, you are entitled for the refund. That is what the point what I am trying to tell you. Many of you would not be aware that I am entitled for the refund. சார், நீங்க சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க ஏதாவது ஃபார்ம்ல மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபில் பண்றது நீங்க ஏதோ இங்க அனுப்பும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்னை கஸ்டம்ஸ்ல கிளியரன்ஸ்ல தான் அதை பார்ப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஏஜென்ட் சொல்லிட்டு சென்னை கஸ்டம்ஸ்ல ஏதாவது உங்ககிட்ட தேவைப்பட்டா பார்சல் ரிட்டர்ன் ஆகாது, உங்களுக்கு இன்டிமேஷன் தான் வரும்.
உங்களை காண்டாக்ட் பண்ண எம்இயும் இல்ல போஸ்ட் ஆபீஸ் நீங்க டைரக்டா போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய சென்டர் அட்ரஸ் வச்சு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நடந்துட்டுதான் இருக்கு. சீல் போடாமல் சைன் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அது நடக்குது. பார்சல்ஸ் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை, ஏன்னா வந்து 30 kg பார்சல் அது நாங்கள் 4 ரூபா போயிட்டு வந்துச்சுன்னா பார்சல் இந்தியாவிலேயே அது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் பார்சல்ஸ் மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க 20 kg எதுவும் அனுப்புகிறாங்கனாலும் அவங்க பார்சல் ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை. ஏதாவது இன்டிமேஷன் போயிட்டு அவங்ககிட்டருந்து வரக்கூடிய மெசேஜஸ் இருந்தால் நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம். கஸ்டம்ஸில் இது இந்த மாதிரி அந்த ஆர்டிக்கல் அனுப்பவே முடியாது, சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த பொருள் அனுப்பக்கூடாது, ப்ராக்மெண்டட் ஐட்டம் கிட்ட ஏதாவது ஹசார்டஸ் நார்கோட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இந்த ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கஸ்டம்ஸே சொன்னால் மட்டும்தான் பார்சல்ஸ் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் ரிட்டர்ன் வரும். அன்லெஸ் நீங்கள் ஒரு போஸ்டேஜே கம்மியாக புக் பண்ணிருக்கீங்க, ஏன்னா ஒவ்வொரு பார்சலுடைய போஸ்டேஜும் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணுவாங்க. மிஸ்டேக்கன்லி உங்களுடைய போஸ்டேஜ் கம்மியாக புக் பண்ணியிருந்தாங்கன்னா பார்சல் அப்படியே ரிட்டர்ன் ஆகாது. உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இன்டிமேஷன் வரும், இப்போ ஃப்ரான்ஸுக்கு 30 kg பார்சல் போகிற அமௌண்ட் ஆனால் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக புக் பண்ணிருக்கீங்க, டெஸ்டினேஷன் மாற்றி போட்டுருக்கீங்க, ஃப்ரான்ஸ்க்கு பதிலாக வேறு ஒரு கண்ட்ரி நேம் போட்டு புக் பண்ணிட்டு இருக்கீங்க, தவறுதலாக பார்சல்ஸ் அங்கே தான் ஹோல்ட் ஆகும். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணம் பே பண்ண முடியுதோ உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும், பணம் பே பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே பணம் வந்தால் கூட அன்றைக்கி டெஸ்பேச் ஆகிடும், பணம் வர வர வரைக்கும் அந்த பார்சல் அங்கே ஹோல்ட் ஆகும் கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீ. ஸோ உங்களுக்கு ஃபாரின்ல போயிட்டு அங்கே தான் சென்னை ஒரு பார்சல் இம்போர்ட் ஆகுதுன்னா அதுக்கான லைசன்ஸ் NOC எல்லாம் பக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த ஏதாவது தேவைப்பட்டா கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி அனுப்புறாங்க. ஆஸ் நம்ம கவர்மெண்ட்டே எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுனால பெரிய ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் வெஹிக்கல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐ கோட் இருந்தால் யார் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் த்ரூ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி சப்ளிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த பிபிஇ என்னன்னா உங்களுக்கு தான் அது தேவைப்படும். IGST கிளைமுக்கும் ரீஃபண்டுக்கும் உங்களுடைய ரெமிட்டன்ஸ் பேங்க் ரெமிட்டன்ஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த பிபிஇ ஃபார்ம் தேவைப்படும். அதனால அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை ஆத்தரைஸ் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்டயே தான் கஸ்டம்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு காப்பி வச்சுருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு காப்பி வச்சிருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸ்போர்ட் அங்கே வையருக்கு தேவைப்படும், அங்கே கிளியரன்ஸுக்கு தேவைப்படும் இன்வாய்ஸ். ஸோ எங்களுக்கு தேவைப்பட வேண்டிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் மட்டும் தான் எங்களுக்கு மேண்டேட்டரி. பிபியும் வந்து உங்களுக்கு தேவை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்ம் தான், அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி திருப்பி உங்ககிட்ட தான் கொடுத்துருவாங்க. சென்னையிலிருந்து பிபி நாங்கள் கொடுக்க முடியலன்னும் போது அவங்க எக்ஸ்போர்ட் சாம்பிள்ஸ் அனுப்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. பிபி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டினியூஸாக எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் கஸ்டமராக இருக்காங்க, டெய்லி அவங்களுடைய பார்சல்ஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எங்கள் ஏதாவது பிபியில் கஸ்டம்ஸில் ஏதாவது டிலே இருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சார் எனக்கு போன வாரம் அமைச்ச பிபி இன்னும் கிடைக்கல கஸ்டம்ஸ் கிட்ட. ஆமாம் சார், அவங்க வந்து பிபி நம்பர்னு சொல்லுவாங்க சார், ஷிப்பிங் பில் நம்பர் கிடையாது. இடி சர்டிஃபிகேட் வந்து நம்ம டிஎன்எல்லாம் தரது. அந்த நமக்கு வந்து போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் நம்பர் கொடுப்பாங்க. போர்ட் கோட் வந்து இன்மோஃபை நம்ம மீனவாக்கம் போர்ட் நம்பர் தான் கொடுப்பாங்க. இன்மோஃபை கொடுப்பாங்க. நம்மளுடைய சூப்பரிண்டென்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் அவர் தான் ஆத்தரைஸ் பண்ணி தருவார். ஸோ அது வந்து முதல்ல பிபி வரும்போது பேங்க்லியமாக கூட கொஞ்சம் யோசிச்சாங்க அது வாங்க, ஏன்னா எல்லாம் மேனுவலாக இருக்குது அப்படின்ட்டு. ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அதுதான் ஃபார்மேட்டு, அதை வந்து போஸ்டல் வழியாக அனுப்ப முடியும்.
பேங்க்லயும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே ஸ்மூத்தா தான் சார் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி குடுக்கும் இல்ல அது அது புரோஜெக்ட்ல சார் ரேட் சார் ஃபிக்ஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் மினிஸ்டர் இல்ல ஃபைனான்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் லோக்கல் சார் அதனால ரேட் சேஞ்ச் பண்றதுக்கு இங்க தமிழ்நாடு சர்க்கிள் போய் இல்ல டெல்லி வரைக்கும் டெல்லியில தான் ரேட் சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்க வந்து நோ ஃபிளெக்சிபிலிட்டி இன் ரேட்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் ரேட் ஈவன் ஃபார் வாக்கிங் கஸ்டமர் அஸ் வெல் அஸ் கார்பரேட் கஸ்டமர் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒன்லி இந்த ரிபேட் நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரிபேட் உண்டு. ஃபார் பிஎன்பிஎல் புக்னும் பேர் ஸ்ட்ரீட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 50,000 மேலே புக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிபேட் உண்டு ரிபேட் உண்டு. பட் வந்து ரேட் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் வந்து இங்கே வேற யாருக்கும் ப்ராப்ளம் கிடையாது பண்ண முடியாது. We don't do flexi pricing like the private players because we are a government organization. We follow the things for them it is only business perspective. For us it is only the constantly business perspective, it is also service perspective. I cannot discriminate that for my walk-in customer this would be the rate, for my bulk customer this would be the rate, if you are a daily customer this would be the rate. I cannot do exploitation. See, I don't go into their strategy, but we have limited scope within which we have to function. That is the reason which we are, why we are not able to do flexi pricing. Otherwise what he said is 200% will have to sync with the Ministry of Finance. It has to be joined as Sri Lanka rate. That's why we are not doing. And to be more frank, many private players are taking, in case of logistics, they are able to win over us in the tender process because my rates are already available in the public public account through my website. So definitely he will quote less, at least 5 paise lesser than me, he will be able to win the tender. But for me, I'll have to be open, I'll have to be transparent. That's the reason behind it. எக்ஸ்போர்ட் பார்சல் அனுப்பும்போது பிரைவேட் கோயர்ஸ் தான் வந்து ஃபியூல் சார்ஜஸ் பிரைட் சார்ஜஸ் பிளஸ் ஃபியூல் சார்ஜஸ் போடலாம். யோ வி டோன்ட் ஹேவ் இன் சார்ஜஸ் வி டோன்ட் ஹேவ் இன் சார்ஜஸ் லைக் தட் அவர்ஸ் இஸ் அப் டிஸ்பேஜ் இஸ் தி ஃபிக்ஸட் எஸ் இஸ் கோயிங் டு ஜிஎஸ்டி இஎம்எஸ் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க சார். பார்சல் வந்து ஜிஎஸ்டி கிடையாது சார். இஎம்எஸ் வந்து ஜிஎஸ்டி உண்டு சார். சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், அது ஆக்சுவலாக நான் ஆரம்பிச்சா இருக்கானா அதை சொல்லாம விட்டுட்டேன். இப்போ பார்சல் அது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லை சார். சொன்னது வந்து சென்னையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இங்கிருந்து 214 என்ன சார்ஜரோ அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அது மட்டும் எடுத்து மற்ற ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஃபாரின் பார்சல்ஸ்லையும் அது எந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு வித்தவுட் எனி ரீசன் அவங்க வந்து கஸ்டமருக்கு ஏதோ ஒரு இன்டிமேஷன் போகாம அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேசஸா இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை நடந்திருக்கு அந்த மாதிரி. ஆமா சப்போஸ் நீங்க ஏன் என் பார்சல் ரிட்டர்ன் வந்து நான் பிரான்ஸ் காமிச்சேன் என் ஒண்ணு காமிச்சேன் பார்சல் ரிட்டர்ன் வந்துருச்சு ஏன் அமைச்சு நீங்க ஒரு பெரிய வரும்போது நாங்கள் என்கொயரி எடுப்போம் பிரான்ஸ் போஸ்ட்டுக்கு அவங்களால ஒரு வேல்யூடு ரீசன் சொல்ல முடியலாம். நான் 10 தடவை அட்டம் பண்ணேன் இன்டிமேஷன் கொடுத்தேன் 15 நாள் ஹோல்ட் பண்ணேன் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி உண்டு இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த கிளைமோ வரல நான் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க இல்லை அப்படின்னு வேல்யூடு ரீசன் சொன்னாங்கன்னா பார்சல் ரிட்டர்ன் ஆனது ரிட்டர்ன் ஆனது அவங்களுக்கு மறுபடியும் வேணும் மறுபடியும் புக் தான் பண்ணணும். அவங்களால வேல்யூ ரீசன் சொல்ல முடியல ஏதோ ஒரு ஒய்ய ஹோல்ட் ஆகிட்டு டெலிவரி பாயிண்ட்ல ஹோல்ட் ஆகிட்டு இன்டிமேஷன் சர்வ் பண்ணல அந்த மாதிரி அவங்க கிட்ட மிஸ்டேக் இருந்து பார்சல் டெலிவரி ரிட்டர்ன் வந்திருந்தா அது உங்களுக்கு காம்பன்சேஷன் உண்டு உங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு. ஸோ ஆக்சுவலாக நான் அதை சொல்ல வந்தேன் சார் சொன்னது வந்து இந்த டொமெஸ்டிக்காக போற ட்ராஃபிக் சொல்லுவாங்க போதும் நீங்கள் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் லெட்டர்ஸில் போகலாம். லெட்டர்ஸ் வந்து 2 kg வரைக்கும் நீங்கள் உங்களால் புக் பண்ணிக்க முடியும். பார்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போஸ்ட் கார்ட் ஸ்மால் பேக்கெட்ஸ் பிளைண்ட் லிட்டரேச்சரெலாம் நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் அது தேவைப்படாது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஏர் பார்சல்ஸ் ஆர் பார்சல்ஸ் இருக்கு. ஏர் பார்சல்ஸ் ஃபார் இங்கேருந்து டெஸ்பேச் நம்ம இங்கேருந்து ஆன்லைன் பண்ணுறது ஏர் பார்சல்ஸ் மட்டும் தான். நீங்கள் என்ன பார்சல்ஸ் புக் பண்ணாலும் த்ரூ ஏர் மோடு தான் போகும்.
இப்போதைக்கு ஒரு சில கண்ட்ரீஸ் இருந்து சால் பார்சல்ஸ் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அதுவும் ஒரு சில ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா சால் பார்சல்ஸ் யூபியூல க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சில சின்ன கண்ட்ரீஸ் இருந்து சால் பார்சல்ஸ் இம்போர்ட் தான் ஆகிட்டு இருக்கு. அந்த சர்வீஸ் வந்து இம்போர்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஏர் பார்சல்ஸ் நீங்க என்ன பார்சல்ஸ் புக் பண்ணாலும், ஸ்பீட்ல புக் பண்ணாலும், லெட்டர்ல புக் பண்ணாலும், பார்சல்ஸ்ல புக் பண்ணாலும், ஆன் த சேம் டே சென்னை ஃபாரிங் போயிங் வந்து ஆன் த சேம் டே அது வந்து ஏர் கனெக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. கிடையாது. அந்த பார்சல் 10 நாள் எங்ககிட்ட ஹோல்ட் ஆயிருக்கு, உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய கேட்டிருக்காங்க, நீங்க இன்னும் அது கொடுக்க முடியல கஸ்டம்ஸ் கிட்ட, அது நீங்க இப்பதான் ஏதோ அப்ளை பண்ணிருக்கீங்க, டாக்குமெண்ட் தான் வர வேண்டி இருக்கு, 10 days ஆகும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னாலும் பார்சல்ஸ் 10 days ஹோல்ட் ஆகும். ஃபாரின் போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எங்களோட பிரிமிசஸ்ல தான் இருக்கும், எந்த டெமரேஜஸும் வராது. ஏதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க பே பண்ணிட்டு வாங்கணும், அதுவும் நீங்க உங்களுடைய போஸ்ட்மேன் கிட்டயும் நீங்க பே பண்ணிக்கலாம். நீங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு த்ரூ போஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும். நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் த்ரூ போஸ்டே நீங்க கொடுத்துடலாம், அப்படி இல்லாம த்ரூ மெயில் ஐடி நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பார்சல் வந்து உங்க வீட்டுக்கு தான் வந்து டெலிவரி ஆகும். ஏதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்தாலும் நீங்க உங்க போஸ்ட்மேன் கிட்டயே நீங்க டியூட்டி பே பண்ணிக்கலாம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இம்போர்ட் லெவல்ல இவர் பேசுது. இது வந்து லெட்டர் போஸ்ட், நீங்க 2 kg வரைக்கும் புக் பண்ணிக்க முடியும். இது வந்து 213 கண்ட்ரிக்குமே சர்வீஸ் உண்டு. இப்போ மோஸ்ட்லி யார் யூஸ் பண்றாங்கன்னா சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் அனுப்புறேன். இப்போதான் 1 kg தான் சாம்பிள், இது அனுப்பிச்சாலும் எங்க பிசினஸ் கரெக்ட் நான் லாட் அனுப்புவேன்றவங்க சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் இந்த 2 kg தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து டிராக்கிங் ஃபெசிலிட்டி உண்டு, டில் டெலிவரி நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம், கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்கும். இது இது வந்து பார்சல்ஸ், பார்சல் வந்து 20 kg மேக்ஸிமம். இதுக்கும் வந்து 213 கண்ட்ரிக்கு வந்து சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க ஒரு பிபிஇல ஒரு இன்வாய்ஸ்ல நீங்க 10 பார்சல் கூட போட்டுக்கலாம். நான் இது வந்து அந்த சர்வீஸ் அந்த கண்ட்ரிக்கு சர்வீஸ் இல்லை, இஎம்எஸ்ல நான் பார்சல்ல புக் பண்ணிக்கிறேன், ஆனா எங்க 100 kg இருக்குன்னா நீங்க 5 பார்சலா புக் பண்ணிக்கலாம். இட் வில் பி கிளியர் டு பை கஸ்டம்ஸ் அண்ட் இட் வில் பி டெலிவர்ட் இன் அ டைம். அந்த இஎம்எஸ் மாதிரி இது வந்து அந்த ப்ரியாரிட்டி மெயில் இல்லைனாலும் மோர் ஆர் லெஸ் பிராக்டிகலி அதே டைம்ல தான் டெலிவரி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபைல்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 5 to 6 days டெலிவரி ஆகும். இப்போ நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இந்த டிஹெச்எல் ரேட்டு இஎம்எஸ் ரேட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பட் டிஹெச்எல் ரேட்டும் பார்சல் ரேட்டும் யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து நான் ப்ரியாரிட்டின்றதுனால இதை யாரும் கம்பேர் பண்றது இல்லை. இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஹெச்எல் விட உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். இஎம்எஸ் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு டிஹெச்எல் ரேட் கூட மேட்ச் ஆகும். பார்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய பேர் இப்போ போஸ்டல்ல பார்சல் அனுப்ப ஆரம்பிச்சது பிறகு அதனுடைய சர்வீஸை பார்த்ததுக்கு அப்புறம் பார்சல் அனுப்பிச்சாலும் டெலிவரி ஆகும் சாட்டிஸ்ஃபை ஆனவங்க பார்சல்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்சல் ரேட் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிற ரேட்டு தான் சார், அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இஎம்எஸ்க்கு மட்டும் உங்க புக்கில் உள்ள ரேட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கும். சார் அந்த சைஸ் ஆஃப் த பார்சல் போட்டுருக்கேன். Volumetric freight, the here also we outpay private mail. I'll tell you how. The normal international standard is this for volumetric freight is length into breadth into height divided by 6,000. Most of the players, private players, are using that. We go by 6,000 standard. That is one of the advantages. We would be divided by only 6,000. Number one. Number two, wherever, suppose if it's a 1 kg or 2 kg parcel, actual weight is only 1 kg or 2 kg. Volumetric weight is, it shows 3 kg. There we follow a standard. If length into breadth into height is less than 90 cm, or any one side of the dimension is less than 60 cm, even if the volumetric weight is higher, we will go only by the actual weight. We will not charge you, we just not tell you the volumetric weight is higher in the, so we'll have to pay postage like that. In those cases we'll go by only cross weight. ITPS அந்த இன்டர்நேஷனல் டிராக்கர் பேக்கேஜ் சொல்லுவாங்க. இது வந்து ஏசியன் பசிபிக் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய எக்ஸ்போர்டர்ஸ் இண்டிவிஜுவல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 kg எனக்கு வந்து இந்த இஎம்எஸ்
சர்வீஸ் வேணும், எனக்கு ப்ரியாரிட்டி மெயில் அந்த அதுக்கு ஈக்குவலாக எக்கனாமிக்கலாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெஜிஸ்டர்ட் பார்சலில் நம்ம அனுப்பிச்சோம்னாக்கா நமக்கு ஒரு 5 days, 7 days ஆகுதுன்னா நீங்கள் ஐடி பிஎஸ் அனுப்பிச்சிங்கன்னா இட்ஸ் எக்கனாமிக்கல். இஎம்எஸ் எப்படி டெலிவரி ஆகும் அதுமாதிரி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஆனால் இதோடைய மேக்ஸிமம் வெயிட் வந்து 2 kg தான். வி ஒன்லி இன்ட்ரடியூஸ் ஃபார் ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸ், இப்போதைக்கு ஒரு 12 countries தான் அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரப்போசல் இருக்கும். The fast and economical track and trace facility available உங்களுக்கு என்ன போஸ்ட் ஆஃபீஸ்லனா புக் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சூட்டட் ஃபார் இ-காமர்ஸ். நான் ஒரு டிஸ்ப்ளேல ஒரு ஷர்ட் போட்டு விற்கிறேன், எனக்கு வந்து இஎம்எஸ் அனுப்பிச்சா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. நீங்கள் இஎம்எஸும் டிஹெச்எல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே காஸ்ட்லியாக இருக்கு. நான் ஐடி பேஸில் புக் பண்ணிக்கிறேன்னாக்கா நீங்கள் இப்போ கம் அரௌண்ட் ஒரு 250-300 சொல்லலாம். நீங்கள் மேக்ஸிமம் 2 kg வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி போகும்போது 300 அது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போது இன்ட்ரடியூஸ் ஃபார் ஒன்லி இந்த ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸ் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஒரு 12 countries தான் இப்போ அந்த சர்வீஸ் உண்டு. ஸோ இந்த இ-காமர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த ஒரு ஐடிபிஎஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு இதோட க்ரோத் இருக்கிறத பார்த்து மற்ற கண்ட்ரிஸ்க்கும் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதோட டேரிஃப் சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 grams 330 rupees. டேரிஃப் ஃபார் அடிஷனல் 100 grams 40 rupees. ஒரு ஷர்ட் மட்டும் தான் அனுப்புறீங்க, ஒரே ஒரு உங்களுடைய வெப்சைட்ல ஒரு சின்ன ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா இப்படி கம்ஸ் இந்த இந்த கிராம்ஸாக வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees ஒரு ஆர்டிக்கல் ஃபாரின் போயிடும். ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இது வந்து இந்த ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகும். இந்த ஐடி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது நிறைய பேர் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தெரியாது. எல்லாம் போவாங்க ஸ்பீடு சீக்கிரமாக போயிடணும், ஸ்பீடில் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு ப்ரியாரிட்டி மெயில் எக்கனாமிக்கல். உங்களுக்கு சின்ன பார்சலாக இருக்குது 2 kg இருக்குன்னா நீங்கள் ஐடிபிஎஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது போஸ்டல்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாராவது கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம். இது வந்து மேஜர் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த மேஜர் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்குற கண்ட்ரிஸோடைய டேரிஃப் போட்டிருக்கோம் சார். நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதனுடைய எக்ஸல் ஷீட்டும் ஒர்க் புக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டு நாங்கள் அது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். சாஃப்ட் காப்பி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். உங்களுடைய கிராம்ஸு என்ன கண்ட்ரின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி போஸ்டலில் உங்களுக்கு போஸ்டேஜ் எவ்வளோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட வரும் அந்த ஒர்க் புக்கில் உங்களுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ என்னுடைய உங்களுடைய மெயில் ஐடியும் அனுப்பிச்சிங்கன்னா மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு நாங்கள் சாஃப்ட் காப்பியில் அனுப்பிச்சுடுவோம். செலவு மற்றபடி கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்தா கட்டுவீங்க அப்படினா இட் will be delivered in nil delivery. இந்தியா இருந்தா மட்டும் நம்ம கட்டுவோம். அது வந்து பேசிக்கலா தான் கட்டுவோம். அது இந்தியா போஸ்ட்ல அந்த COD ஆப்ஷன் இல்ல. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இப்போதைக்கு பையர் தான் அங்க கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் சார் டெலிவரி நார்ம்ஸ். இது என்னென்ன கண்ட்ரிக்கு எவ்வளவு நாள் நம்ம இப்ப டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கற நார்ம் இது. இது வந்து நாங்க மேக்ஸிமம் டேஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன எல்லா கண்ட்ரிக்கும் அந்த சேம் டே கனெக்டிவிட்டி கொடுத்துருவோம். அந்த மேக்ஸிமம் டைம் எது கொடுக்குறோம்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக கொடுக்குறோம். சில பார்சல்ஸ் வந்து அவங்களுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. தேர்ட் டேலே போய் டெலிவரி ஆகிடுது. இப்போ சம்டைம்ஸ் வந்து அது அவங்களுக்கு நிறைய ரெசிப்ட் இருக்கும்போது 1 day எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் டைம் பீரியட் நாங்கள் கொடுத்துருக்குறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days கம்மியான பீரியடில் தான் போய் டெலிவரி ஆகும் பார்சல். இதுவும் உங்களுடைய புக்லேயே இருக்குது சார். அந்த புக்கில் உங்களுக்கு துபாய் இல்லை சென்னை கொல்கத்தா டெல்லி மும்பைலேருந்து அலோவ் பண்ணலாம் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஃபாரின் ட்ரேட் பாலிசி நம்ம 2018 ஜூன் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம ரெகுலேஷன் மாற்றிருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக பெங்களூர் சொன்னார் சொன்னார் அவர் ப்ரைவேட் கூரியர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டால் பெங்களூர் கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃபைட் ஏற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து சஃபாரி பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் புக் பண்ணுற பார்சல் தான் த்ரூ சென்னை கஸ்டம்ஸ் வழியாக தான் சார் போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பார்சலில் பெங்களூர் கஸ்டம்ஸ் அது இது பண்ண முடியாது, எக்ஸாமில் பண்ண முடியாதுன்றதுனால பார்சல்
இல்ல சார், இப்போ போஸ்டல் ரெகுலேஷன் படி நாங்க இங்க தமிழ்நாட்டுல புக் பண்ண பார்சல் ஏன் பெங்களூர் கஸ்டம்ஸ் பண்ண முடியாதுன்னா, ஏதாவது பெரிய இருந்தா அவர் வந்து இங்க உள்ள சென்டரை கூப்பிட்டு அங்க இது பண்ணணும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க சென்னை கஸ்டம்ஸ் பார்க்கறதா கன்வீனியண்டா இருக்கும். எங்களுக்கு வந்து சில பார்சல்ஸ் இம்போர்ட் பார்சல்ஸ் மும்பை வழியா கூட வரும், ஆனா மும்பை கஸ்டம்ஸ் அதை எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு பெரிய இருந்தா சென்னையில உள்ள கஸ்டமரை மும்பைக்கு கூப்பிட முடியாது. அதனால அங்கிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சென்னை கஸ்டம்ஸ் அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபார் போஸ்டல் கன்வீனியன்ஸுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த எம்இஐ ஸ்கீம் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணது சார், எம்இஐ ஸ்கீம்ல உள்ளவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு 2017 நவம்பர்ல சொன்ன இனிஷியல் எக்ஸ்போர்ட் இனிஷியல் பண்ணும்போது சொன்னது. இப்போ வந்து எம்இஐ ஸ்கீம் தவிர்த்து ஐஇ கோடு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ யார் வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் சுற்றி கிளியர் போய் சென்னை கஸ்டம்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கணும். இதை ப்ராஃபிட் அசார்டஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாக்கா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஆன் த சேம் டே அது கிளியர் ஆகிடும் கஸ்டம்ஸில். கஸ்டம்ஸில் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்சல் எங்கேயுமே ஹோல்ட் ஆகாது சார். கஸ்டம்ஸ்க்கு வந்து அனுப்பி அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, ஏதாவது ஃபார்ம்லேயோ இல்லை பேக்கிங்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்சல் அனுப்பும். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பார்சல்ஸ் எங்கேயுமே ஹோல்ட் ஆகாது. இம்போர்ட் ஆகிற பார்சல்ஸ் தான் ஸ்கிரீனிங் ரொம்ப டைட்டாக இருக்கும், உள்ள என்ன பொருள் இருக்கு, என்ன டாக்குமெண்ட் இருக்கு, அதோட வேல்யூ என்ன இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் மட்டும்தான், போஸ்டேஜ் வந்து நாங்கள் தான் செக் பண்ணுவோம். கஸ்டம்ஸ்க்கும் போஸ்டேஜுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க பார்சல்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. உள்ள இருக்கிற பார்சல் அனுப்பலாம், டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்குன்னா இட் வில் பி டிஸ்பேஸ் ஆன் த சேம் டே. இல்ல சார், இப்போதைக்கு அது மேனுவல் தான். முடியும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாக்கா நீங்க சென்னை கஸ்டம்ஸோட நம்பர் கொடுத்தா நீங்க கேட்டுக்கலாம். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் புக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா இப்போ ஐஸ் கேட்ல அப்டேட் பண்ற ஃபெசிலிட்டி இன்னும் போஸ்டல் கொண்டு வரல. ஸோ மேனுவலி அப்ரூவ்டு இந்த பிபிஇஸ் வந்து இட் சுட் பி அக்செப்டட் பை தி ஆஃபீஸர்ஸ் கன்சர்ன். எந்த ஆஃபீஸர் நம்ம அப்ளை பண்றோமோ இட் சுட் பி அக்செப்டட். அது நம்ம வந்து வாங்க மாட்டேன் இல்லை இது வந்து மேனுவலா இருக்குன்னா அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இ-காமர்ஸ் கஸ்டமர்ஸ் இது வந்து நம்ம இ-காமர்ஸ் போர்ட்டல் நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் இ-காமர்ஸ் போர்ட்டலில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்களால் அது விற்க முடியும். இல்லை நான் நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், நான் என்னுடைய ப்ராடக்ட்லாம் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு அங்கேருந்து, அதை நான் எந்த கொரியர் மூலமாக அனுப்ப போகிறனும் போது நீங்கள் அப்போ நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய தனி உங்களுடைய நம்ம எங்களுடைய போஸ்டல் வெப்சைட் இல்லாமல் உங்களுடைய தனி வெப்சைட்டு, பட் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் கிட்ட ரெஜிஸ்டர் கஸ்டமராக வந்துட்டு போஸ்டல் வழியாக உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இதில் உண்டு. That kind of a facility we also added to that our e-commerce product. You know, one particular product on the order, there are 9 dimensions here or 9 kinds of images can be uploaded in my e-portal. It is an additional alternative channel for you to get your product viewed by many customers. So
very selective people vandu really amazing impact avangaloda website pannu so those customers who are also visiting my website also will have an access to your product. Sir, who is eligible for export through post office? பாத்தீங்கனா எனி எக்ஸ்போர்ட்டர் ஹோல்டிங் வேலிட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட் அதில் தான் நீங்க பண்ணிக்கலாம். போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் இந்த பிபி ஃபார்ம் வந்து வெரி சிம்பிள் ஃபார்ம், அதோட இமேஜ் நான் காமிக்கிறேன். அதை வந்து நீங்க எதுக்கு ஃபைல் பண்றீங்கன்னா, ஒன் காப்பி வில் பி பிரிசர்வ்ட் இன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், அனதர் காப்பி வில் பி ஹேண்டட் ஓவர் டு யூ அத்தரைஸ்டு பை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க அத்தரைஸ் பண்ணி இது த்ரூ சென்னை ஃபாரின் போஸ்ட் வழியா கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு தான் டிஸ்பேச் பண்ணிருக்கோன்ற அத்தரைசேஷனோட நீங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. One consignor can file a PBE for 10 consignees. இப்போ நீங்க ஒரு பிபி ஃபார்ம்ல நீங்க வந்து ஒரே கண்ட்ரில நான் மல்டிபிள் சப் பால் இது அனுப்புறேன் நிறைய சென்டர் அனுப்பிச்சிருக்கா, நீங்க ஒரு ஒரு பிபி ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஒரு இன்வாய்ஸ்ல நிறைய பார்சல்ஸ் அனுப்புறேன் அப்படின்னாலும் நீங்க ஒரு இன்வாய்ஸ் போட்டுட்டு மல்டிபிள் பார்சல்ஸ் நீங்க சீரியல் நம்பர் 1 2 3 4 5 போட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க ஒரு சென்டர் அட்ரஸ் காமனா இருக்கும், அட்ரஸ் அட்ரஸ் மாறும், இன்வாய்ஸ் மாறும், இன்வாய்ஸ் டேட்டர் மாறும், டிஸ்கிரிப்ஷன் மாறும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கன்சைனிஸ்க்கும் நீங்கள் ஒரே பிபி ஃபார்மில் பண்ணிக்கலாம். அது ஒரே ஷிப்பிங் பில் வச்சுட்டு உங்களால் வாங்கிக்க முடியும். தேவைப்பட்டால் தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் 10 கஸ்டமர் வரைக்கும் ஒரே பிபி அனுப்பலான்ற ஃபெசிலிட்டி உண்டு, அதுக்காக தான் இதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் தேவைப்பட்டால். இது வந்து இ-காமர்ஸ் கஸ்டமர் சார். இ-காமர்ஸ் கஸ்டமர் பிபி 1 புக் அனுப்புறவங்க ஃபில் பண்றவங்க என்னென்ன டீடைல்ஸ்லாம் அதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். யூஆர்எல் ஆஃப் த வெப்சைட் டூ விச் த குட்ஸ் ஹேவ் பீன் சோல்ட், நீங்கள் என்ன யூஆர்எல் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிபியில். ஸ்டாக் கீப்பிங் பிபின் யூனிட் எஸ்கியூ நம்பர் இருக்கும் இல்லைங்களா, ட்ராக்கிங் நம்பரில் அந்த பார் கோட்ல ஒரு நம்பர் எஸ்கியூ நம்பர் இருக்கும். இஃப் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் அதை பிளாங்காக கூட விடலாம். இஃப் அவைலபிள் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் த சேலிங் மேட், உங்களுக்கு வந்து பேங்க் எவிடன்ஸ் அந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும். ஃபில்லிங் CN23, CN23ன்றது கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன், அதுதான் எங்களுடைய மேண்டேட் இருக்கும். அது மட்டும் நீங்கள் எங்களுக்காக ஃபில் பண்ணுறது, மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுக்காக ஃபில் பண்ணுறது பிபி. இந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் மட்டும் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது. ஷுட் ப்ரெசென்ட் த பிபி அலாங் வித் த கன்சைன்மெண்ட் அண்ட் அதர் இன்வாய்ஸஸ் டு த கஸ்டம்ஸ் அட் ஃபாலிங் பிபி. கஸ்டம்ஸ் கிட்ட கொடுக்கணும் அந்த பிபி ஃபில்டிங் பிபி ஃபார்ம் கஸ்டம்ஸ் கிட்ட கொடுக்கணும். நீங்க திருப்பூர்ல புக் பண்றீங்க, பார்சல் வந்து சென்னைக்கு வருது, நீங்க இங்க வந்து கஸ்டம்ஸ் கிட்ட கொடுக்க முடியாது. சோ நீங்க இங்க பார்சல் புக் பண்ற இடத்துல போஸ்ட் ஆபீஸ்ல அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பார்சல் கூடவே அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் வரும், அந்த பார்சல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கஸ்டம்ஸ் கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட ஆத்தரைசேஷன் வாங்கி சென்டர் அட்ரஸ்க்கு நாங்க த்ரூ ஸ்பீட் போஸ்ட் உங்களுக்கு திரும்ப ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது பிபி ஃபார்ம் டிலே ஆச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து வம்சா எனக்கு இன்னும் அது ஆத்தரைஸ் ஆகல, பார்சல்னா உங்க அந்த சேம் டே ரிசீவ் அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சென்னை அந்த சேம் டே டிஸ்பேச் ஆயிடும். இது அவங்க வந்து செக் பண்ணிட்டு அன்னைக்கே ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பார்சல் கிளியர் பண்ணிடுவாங்க, அது அவங்க ஒரு 2 டேஸ் வச்சிருந்து கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி சான்சஸும் இருக்கு. நாங்கள் போன வாரம் அமிச்ச பார்சல்ஸ் இன்னைக்கு கூட பிபி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்சல் டிலே ஆகாது, பிபி வரதுக்கு டிலே இருந்தால் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். India Post will give acknowledgement receipt on the PBE and affix tracking number of each shipment. And the PBE la oru tracking call tracking number column irukum, adha vandu ungala the barcode India Post la endha parcel number register padala oru barcode number thiruvanga adha naanga provide panuvom. Postal authorities will represent the customs to the customs for grant of late export order. Naanga customs kitta naanga produce pannittu avaru release panna pirukku naanga article dispatch pannittu PBE vandu ungalukku forward panniruvom. ஒரிஜினல் பிபி ரீட் பை கஸ்டம்ஸ் அண்ட் டூப்ளிகேட் பிபி ஹேண்ட் ஓவர் டு த எக்ஸ்போர்ட்டர். நீங்கள் கொடுக்குற 3 காப்பி தர வேண்டியதாக இருக்கும் பிபி ஃபார்ம். ஒன்று வந்து ஒரிஜினல், மீதி 2 டூப்ளிகேட் காப்பி தரலாம். ஒரிஜினல் வில் பி ஹேண்ட் ஓவர் டு கஸ்டம்ஸ், அனதர் காப்பி வில் பி ப்ரிசர்வ்டு பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட், அண்ட் த தேர்ட் ஒன் வில் பி சென்ட் டு யூ ஃபார் யுவர் எவிடன்ஸ் ப்ரூஃப் பர்பஸ். ஆஃப்டர் கிளியரன்ஸ் சென்ட் டு த டெஸ்டினேஷன் பை ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பார்சல் வந்து எங்களுடைய பிரிமிசஸ்லேயே தான் கிளியர் ஆகும், அது கார்கோக்கோ இல்லை ஏர்போர்ட்டுக்கோ போகாது. போஸ்ட் ஆஃபீஸஸ்லேயே நாங்கள் வந்து மல்டிபிள் ஸ்கேன் மிஷின்ஸ் வச்சுருக்கோம். அக்கார்டிங் டு த சைஸ் ஆஃப் த பார்சல்ஸ் த மிஷின்ஸ் சைஸ் அதிகம் நிறைய ஒரு 4 மிஷின்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் சின்ன பார்சல்ஸ்க்கு ஒரு மிஷின், பெரிய பார்சல்ஸ்க்கு ஒரு 2 மிஷின் வச்சுருக்கோம். ஸோ எங்கேயுமே டிலே இருக்காது. கஸ்டம்ஸ் ஆஃபீஷியல்ஸ் அவைலபிளாக இருக்காங்க, 4 மிஷினும் கஸ்டம்ஸ் ஆஃபீஷியல் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு காலையில் 10:00 வந்து 6:00 வரைக்கும் அவங்களுடைய ஒர்க் இருக்கும் அந்த ப்ரீமிசஸில். நீங்கள் எப்போனா வந்து கஸ்டம்ஸ் மீட் பண்ணலாம் தேவைப்பட்டால்.
ஸோ உங்கள் பார்சல்ஸ் எங்கேயுமே ஹோல்ட் ஆகாது. எக்ஸ்போர்ட் பார்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சேம் டே வில் பி கனெக்ட் டு தி கன்சர்ன்ட் ஏர்லைன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலமா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. The book international articles passed through the officer machine available for the point. Now, India was a major part of OE's, but in the normal OE, there are from Bangalore's, Ahmedabad, the foreign post office, and other sub-foreign post office. In the Angio customs examination, we have a major Tamil Nadu, Chennai, Variyada, export to import to IPO. You can see 22 forms, 2 kg cooler in the parcels. அதாவது மினிமம் 30 SDR, ஒரு SDR ஒரு வேல்யூ இருக்குது, 84 rupees கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. நீங்கள் ரொம்ப 2 kg வரைக்கும் நீங்கள் புக் பண்ண போறீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் தருவாங்க உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில். இது மேண்டட்டரி ஃபார்ம், டு பி ஃபில்ட் அண்ட் சப்மிட் டு புக்கிங் கவுண்டர். சின்ன சின்ன பார்சல்ஸ்க்கு இந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் இருக்கும். அதனுடைய ரிவர்ஸ் சைடு இது, பெரிய பார்சல்ஸ் நீங்கள் 2 kgக்கு மேலே புக் பண்ணுற பார்சல் ஸ்பீடு பார்சல்ஸ்லாம் பண்ணி இஎம்எஸ் பார்சல் 30 kg வரைக்கும் புக் பண்ண போறீங்க, பார்சல் 20 kg வரைக்கும் புக் பண்ண முடியும். அந்த மாதிரியான பார்சல்ஸ் வந்து கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் CN23 சொல்லுவாங்க. அதனுடைய மாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம அட்ரஸ், நீங்க உங்களுடைய ஃபுல் பில்டிங் அட்ரஸ் கொடுத்துருவீங்க, ஹோம் அட்ரஸ் கொடுத்துருவீங்க, டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கண்டென்ட், நீங்க என்ன அனுப்ப போறீங்க அந்த கூட்ஸ் டிஸ்கிரிப்ஷன், குவாண்டிட்டி கிராம்ஸ்னா கிராம்ஸ், பீசஸ்னா பீசஸ், அந்த மாதிரி போட்டுருவீங்க. நெட் வெயிட் வேல்யூ என்ன பண்ண போறீங்க, சேல் ஆஃப் கூட்ஸா கமர்ஷியல் சாம்பிளா என்னன்றதை டிக் பண்ணிட்டு நீங்க சைன் பண்ணி டேட் போட்டு கொடுத்துடலாம். இதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய மேண்டட்டரி ஃபார்ம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்ம், யாராலும் ஃபில் பண்ண முடியும். நீங்க பார்சல் மேல என்ன எழுதுறீங்களோ, உங்களுடைய இன்வாய்ஸ்ல என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் இது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது CN23 ரிவர்ஸ் சைடு, உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும் இல்ல. இதுதான் சார் போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட். இதுதான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க த்ரூ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது கஸ்டம்ஸ் ஆத்தரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஃபார்ம். இது வந்து PB1 PB2 ரெண்டு ஃபார்ம் இருக்கு. PB1 ஃபார் இ காமர்ஸ் கஸ்டமர்ஸ், PBE2 ஃபார் நான் இ காமர்ஸ் கஸ்டமர்ஸ். PB1ல பாத்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் நம்பர் அண்ட் டேட், அதுதான் இந்த PBE நம்பர். கஸ்டம்ஸ் வில் அலாட் நம்பர், அவங்கதான் வந்து உங்களுடைய அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் அலாட் பண்ணி டேட் போட்டு கொடுப்பாங்க. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் கோடு வந்து இம்மா ஃபைல், நீனவாக்கம் கோடு அது, நீனவாக்கம் ஏர்போர்ட்டுடைய கோடு அது, நேம் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர், அட்ரஸ் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் அது நீங்க தான், அது உங்களுடைய நேம் அட்ரஸ், ஐஇசி உங்களுடைய ஸ்டேட் கோடு, ஜிஎஸ்டி நம்பர், உங்களுடைய ஏடி கோடு, உங்க கரண்ட் அக்கௌண்ட் பேங்க் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதோடைய கோடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆபீசர் அண்ட் ரிப்போர்ட் இருக்கு, எக்ஸாமினேஷன் ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் சைன் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. மேல உள்ள சிக்னேச்சர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் ஆத்தரைசேஷன்ல உங்களுடைய எக்ஸ்போர்ட்டருடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் இருக்கணும். கீழே வந்து சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அட்ரஸ், போடலாம். அப்புறம் போஸ்டல் ட்ராக்கிங் நம்பர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களுக்கு அலாட் பண்ற ட்ராக்கிங் நம்பர். கீழே உள்ளதும் அதேதான் சார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் INR, நீங்க அனுப்புற பொருளோட அந்த US கரன்சி, அதோட அவருடைய அன்னைக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, அதோட INR வேல்யூ உள்ள அந்த டீடைல், அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் த இன்வாய்ஸ், அந்த உங்களுடைய இன்வாய்ஸ் உள்ள டீடைல்ஸ், அந்த HS கோடு, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் வரும். டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு போஸ்டல்ல கஸ்டம்ஸ்க்கு எந்த டியூட்டியும் கிடையாது, நெல் டியூட்டியில தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இருந்தா அவங்களுக்கு பையர் தான் டியூட்டி கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அனுப்புறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃபியூல் சார்ஜஸ் எதுவும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இது வந்து போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் PBE2 ஃபார் நான் இ காமர்ஸ் கஸ்டமர்ஸ். இதுல ஒரே ஒரு விஷயம் அதுல உள்ளது, இதுல இல்லைன்றது பாத்தீங்கன்னா அது URL நம்பர். நீங்க உங்களுடைய வெப்சைட்டுடைய URL நம்பர் PBE1 கொடுத்துருப்பீங்க, PB2ல அந்த URL நம்பர் கிடையாது. மற்றபடி மற்ற எல்லா டீட்டெயிலுமே அதே தான் இருக்கும்.
இதுவும் உங்களுக்கு அந்த புக்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஏதாவது நீங்க ஃபில் பண்ணும் போது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா போன் பண்ணலாம். பார்சல் அனுப்பும் போது ஒருவேளை தவறா ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், நான் சொல்லுங்க எழுத வேண்டியது எழுதாம விட்டுட்டேன் அப்படின்னாலும் கால் பண்ணலாம், நாங்க அதுவும் ஹெல்ப் பண்ணுவோம். சப்போஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாம கஸ்டம்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி தப்பா இருக்கு இதை வாங்குங்க அப்படின்னாலும் உங்க பார்சல் திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், அதை உங்களுக்கு கரெக்ஷன் நாங்க பண்ணி கொடுத்துட்டு பார்சல் டிஸ்பேச் தான் பண்ணுவோம். அதனால இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு தான் செய்யுது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம புக் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் தான் இருக்குன்னு பார்க்கலாம். சீப்பர் பிரைஸ், இப்ப நம்ம வந்து மூணு கேட்டகரியில இருக்கு. நீங்க உங்களுடைய டைம் பீரியட் உங்களுக்கு எப்ப டெலிவரி ஆகணும்ன்ற டைமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த மூணு கேட்டகரியில எது எதுல புக் பண்ணலாம்னு நீங்க பாத்துக்கலாம். டிஇஎம்எஸ்ன்றது ப்ரையாரிட்டி மெயின், உங்களுக்கு 2 kgக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ் புக் பண்ணிக்கலாம். இஎம்எஸ் மாதிரி சீக்கிரம் மட்டும் டெலிவரி ஆகும். இல்ல பார்சல்ல இருக்கு ரேட்டு கம்மியா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க பார்சல்ல புக் பண்ணலாம். நீங்க ரேட் வந்து நீங்க இன்னொரு கொரியருக்கும் போஸ்டலுக்கும் கம்பேர் பண்ற மாதிரியே போஸ்டல்லயே சில கேட்டகரிஸ் இருக்கு, நீங்க எதுலயும் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு எது ஃபிக்ஸ் ஆகுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டல் நெட்வொர்க் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதா போஸ்டல் நெட்வொர்க் இஸ் வைட் கம்பேர் டு அதர் காம்படிட்டர்ஸ். இது நம்ம 1854ல ஸ்டார்ட் பண்றதுனால நமக்கு வந்து இதனுடைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஆல் ஓவர் த வேர்ல்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துலயும் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கா. So any exporters from anywhere in India can export parcels through post office without any நீங்க டிராவல் பண்ணி ஒரு டவுனுக்கோ இல்ல சிட்டிக்கோ வர வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன கிராமத்துல இருந்தா கூட சிங்கிளர் போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட உங்களால எக்ஸ்போர்ட் பார்சல்ஸ் பண்ண முடியும். ரீச்சபிலிட்டி இஸ் பெட்டர் தென் த காம்படிஷன். அதாவது உங்களுக்கு பார்த்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரைவேட் நீங்க ஆல்ரெடி என்ரோல் ஆகிற கஸ்டம் உங்களுடைய ரெண்டாவது செக் பண்ணுங்க எத்தனை கண்ட்ரிக்கு சர்வீஸ் உண்டுங்க. நீங்க இந்தியா போஸ்ட் பாத்தீங்கன்னா 213 கண்ட்ரிக்கு சர்வீஸ் உண்டு. இவ்வளவு கண்ட்ரிக்கு சர்வீஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் லேட்டா எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்பதான் ரீசெண்டா 2018ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நாங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொபோசல் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா நாங்க அவங்க கூட பெட்டரா ரீச் பண்ணிருக்கோம். சோ எங்களுக்கு அவ்வளவு சர்வீசஸ் உண்டு, அத்தனை கனெக்டிவிட்டி உண்டு. போஸ்ட் ஆஃபீஸஸும் நீங்க ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியும். இவ்வளவு ஃபெசிலிட்டி வச்சிருந்து நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வரும் உங்களை. சோ நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் புரியும். உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனாக்கா நீங்க புக் பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இஸ் ஈஸி. எந்த சிஎஃப்பி ஏஜென்ட் யாருமே இல்ல, கஸ்டம்ஸ் ஏஜென்ட் யாரும் நடுவுல இல்ல. உங்களுக்கும் கஸ்டம்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற கஸ்டோடியன் யாரும் பாத்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் விச் இஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். சோ உங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க எந்த விதமான பைசாவோ இல்ல சார்ஜஸோ பே பண்ண போறது கிடையாது, வெறும் போஸ்டேஜ் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு கஸ்டம்ஸ் ஏஜென்ட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பைசா உங்களுக்கு மிச்சமாகும். மோஸ்ட்லி ப்ராப்ளம் பைக்கிறது வர்றது போஸ்ட் வழியா வந்தது இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வுட்டுலாம் நிறைய வரும், பெயிண்ட் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி இல்லை மனம் மாதிரிலாம் போட்டு அனுப்புவாங்க. அதை நிறுத்தி செக் பண்ணி பார்த்தா தான் அது வேற ஏதாவது லெட் சேண்டலா என்னன்னு அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதை ஹோல்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பைக்கெட் ஐட்டம் தான் அனுப்பிச்சாட்டா போஸ்ட்ல வழியா ஈஸியா போய் வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் இல்லை. கஸ்டம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட் ஸ்க்ரூட்டினிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது பார்த்து தான் புக் பண்ண முடியும். அந்த நார்கோட்டிக்ஸ் எல்லாம் எவ்வளவு கொஞ்சமா அனுப்பிச்சு இதை எப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சாலும் அது ஸ்கேனிங்ல பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து லீகலா என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம போஸ்டல்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஸ்மூத்தா டிஸ்பேச் ஆகும். அப்புறம் இந்த ப்ராப்ளம் வராமல் டெலிவரி ஆகும். இது வந்து ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபில்லிங் ஆஃப் த டிக்ளரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்லி அண்ட் அக்யூரேட்லி இந்த CN 22-23 ஃபார்ம் பார்த்தோம். அதை வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்ம் தான். அது வந்து மேண்டேட்டரி ஃபார்ம், அது வந்து போஸ்டல் டாக்குமெண்ட், அது மேண்டேட்டரி டாக்குமெண்ட். அது நீங்கள் ஃபில் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி ஃபில்டு மேண்டேட்டரி இன் கேஸ் ஆஃப் பார்சல்ஸ். பார்சலில் புக் பண்ணும்போது அந்த CN 23 கடைசி ஒரு காலம் இருக்கும், இஃப் த பார்சல் அன்டெலிவர் டு த அட்ரஸ் அவருக்கு சம் ரீசன் அது டெலிவரி ஆகலைன்னா அந்த பார்சல் நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ வந்து நீங்க அந்த பார்சல் வேல்யூ
பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இல்ல ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவல் சாப்பிட்ற பொருள் அனுப்பிச்சிருப்பாரு, சாதாரணமா அவங்க பொருளுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு அனுப்பிச்சிருப்பாரு, அது அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியாம போச்சுன்னா அவர் வந்து ட்ரீட் அஸ் அபாண்டன்ட் போடுறது பெட்டர். ஏன்னா அந்த பார்சலோட பொருளோட வேல்யூவே பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் தான் இருக்கும். அந்த ஆர்டிகல் திரும்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாருன்னா அந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான அந்த அந்த டிரான்சிட் சார்ஜஸ் நீங்க கட்டிட்டு தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்சல்ல புக் பண்ணும்போது மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. இஃப் அன்டெலிவர்ட், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வேண்டாம்ட்டாங்க, இல்ல டோர் லாக்டாவே இருக்கு டெலிவரி பண்ண முடியல நாங்க ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க அது உங்களுடைய வேல்யூவை கன்சிடர் பண்ணிட்டு அதை நீங்க மார்க் பண்ணணும். அது பார்சல்ஸ் மட்டும் தான், இப்போ ஸ்பீடு வந்து இஃப் சம் ரீசன்ஸ் அது வந்து டெலிவரி பண்ண முடியலனாக்கா ரிட்டர்ன் ஆயிடும், அது வந்து உங்களுக்கு எந்த டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸும் வராது, அது ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆனாலும் கூட. ஃப்ரீ டெலிவரினா வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் தேர் இஸ் நோ ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். நீங்க போவுது ஃபர்தர் டீ கலெக்ட் போஸ்டிங், ஃபார் சம் ரீசன் சம் பிரைவேட் பிளேயர்ஸ் தே டு தட். If it returns, then they, for the return transmission from the handling charges, they will call it as a reverse logistics. We don't charge reverse logistics. Only for those parcels where the foreign countries charge for transmission charges, that alone we collect for the other speed post, the reverse logistics. Every two-pay facility in Lala, we also don't give reverse logistics. We also don't charge reverse logistics. But two-pay we try to give you as early as possible. That reverse logistics is not the same. நம்ம பக்கமா நம்ம அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சோம்னா நமக்கு டெஸ்பேஷலையும் சரி டெலிவரி ஆகும் போதும் சரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம பார்சல் டெலிவரி ஆகிடும். இப்போ பார்த்துட்டோம் டேரிஃப் கால்குலேட்டர் உங்களுக்கு வந்து இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் தமிழ்நாடு போஸ்ட் டாட் என்ஏசி டாட் ஐஎன் இதுல போய் பார்த்ததுனால உங்களுக்கு டேரிஃப் ரிவைஸ்டு டேரிஃப் கால்குலேட்டர் உங்களுக்கு இருக்கா நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எங்களுடைய ஒர்க் ஷீட் தேவைன்னா என்னுடைய நம்பர் சொல்றேன், நீங்க அதுக்கு ப்ரோமோட் சொல்றேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை மெயில் பண்ணாலும் மெயில் ஐடி கொடுத்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். த டேரிஃப் ரேட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி 1/4 வென் கம்பேர் டு காம்பெடிட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 2019ல், நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நாட் ஒன்லி இந்த இஎம்எஸ் மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, நீங்கள் பார்சலும் பாருங்க. ஏன்னா பார்சலும் வந்து இஎம்எஸ் டெலிவரி டைம் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த அந்த டைம்ல தான் அதுவும் டெலிவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு மணி ஒரு பெரிய கன்சர்ன், நான் இப்போ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இஎம்எஸ் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் பார்சலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஐடிபிஎஸ் ஆர்டிகளும் பார்க்கலாம். அதுவுமே அவங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி உண்டு, டெலிவரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இருக்கு அதுக்கப்புறம் நாங்க டிஸ்பேச் பண்றோம் அப்படின்னாலும் நில்ல தான் போய் டெலிவரி ஆகும். இந்த சார்ஜஸும் இருக்காது, கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்தால் மட்டும் தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேற எந்த டெம்பரேஜ் சார்ஜஸும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ சேண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஏர்போர்ட் டு த டோர் ஸ்டெப் ஆஃப் கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம பார்சல் வந்துருச்சுன்னா நம்ம கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கன்சர்ன் பின்கோட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மேன் வழியாக உங்களுக்கு டெலிவரி ஆகும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நடக்கும். சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லை நம்ம முதல்ல நான் இந்த ஃபார்மாலிட்டி சொல்லிங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும் போது நானும் வேகமாக சொல்லிட்டேன். நீங்கள் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக நீங்கள் பார்சல் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு ஹோல்ட் ஐஇசி ஐஇ கோட் நீங்கள் வச்சுருக்கணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டாக இருக்கணும், பிபிஇ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும், பிபி 1 or 2 விச் எவரி சப்ளிகபிள் நீங்கள் அதை ஃபில் பண்ணியிருக்கணும், கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணியிருக்கணும் சார். இந்த 4 ஃபார்ம் வந்து மேண்டேட்டரி. கமர்ஷியல் பார்சலாக இருந்தால் அதனுடைய இன்வாய்ஸ் நீங்கள் வைக்கணும், சாம்பிள் இருந்தால் சாம்பிள் இன்வாய்ஸ் வைக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து பார்சலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். ஹாங்காங் போஸ்ட்ல புக் பண்ணி இருந்தாங்கன்னா இட் வில் பி டெலிவர்ட் த்ரூ இந்தியா போஸ்ட் ஓன்லி.